தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக அருவிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றைவைத்தான் அவனை மலித்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அருமைக்குரிய நண்பர்களே, சாணக்கியாவுடைய சேனலில் இந்த திசைகள் நான்கு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு விவாத பொருளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து தந்தி டிவியில் இருந்த காலத்தில் மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை இதே போல் நான் ஏற்கனவே வடிவமைத்திருந்தேன். அதோடைய இன்னொரு முகமாகத்தான் இந்த திசைகள் நான்கு இருக்கிறது. மக்கள் முன்னால் நேரலையில் நடத்தப்படக்கூடிய இந்த விவாதம், அதுதான் இதில் உள்ள விசேஷமான அம்சம். நிறைய விவாதங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த விவாதங்கள் வந்து ஒரு அறைக்குள்ளே ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல அந்த விவாதம் நடக்கும். அதை நேரடியாக மக்கள் முன்னாடி பண்ணும்போது அவங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஒரிஜினலாக இருக்கும்போது அது லைவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் பல இடங்களை நடத்தினாலும் புதுச்சேரியில் நடத்துகிறதுல எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குதோ இல்லையோ, எங்கள் பிள்ளைகளுக்கு பயங்கர ஆனந்தம். திசைகள் நாள் எங்கே நடத்தலாம் அப்படின்னு கேட்டால், நான் சாணக்கி ஆரம்பித்த நாள்லேருந்து புதுச்சேரி 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 அப்படின்றாங்க. நாலு வருஷமாக சொல்லி நானும் நிப்பாட்டி நிப்பாட்டி இப்போ தான் நாலு வருஷம் கழித்து புதுச்சேரிக்கு வந்திருக்கேன். பசங்க காலையிலேருந்தே மதக்கிறாங்க. புதுச்சேரி வந்ததில் வேறு ஒன்றும் இல்லை, புதுச்சேரி வந்த சந்தோஷத்தில். நீங்கள் ஆ ஊர் பேர் கேட்டாலே கிக் வருதுன்னு ப்ரொஃபஸர் சொல்ல, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப புறாமப்படாதீங்க, கொஞ்சம் நல்ல தமிழ்நாடு அப்படி வந்துடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இனிமேல் வந்து புதுச்சேரிக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியமே இருக்காது, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், உங்களுக்கு கவலைப்படாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு முக்கியமான நாடு முழுக்க தேவைப்படக்கூடிய ஒரு விவாத பொருள், இந்த பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னே புரியலை, எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த விவாதம் இப்போ எங்கேயுமே எழவே இல்லை. அதுக்குள்ளே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இது பற்றின ஒரு விவாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இதை எடுத்து போகிறார். என்னடா கணக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதான கொள்கைகள் மூன்று, அவங்களுக்கு வந்து 300 கொள்கைகள் இருந்தாலும் மூன்று கொள்கைகளை பிரதானமாக முன்னிறுத்துவாங்க எப்பயுமே. ஒன்று வந்து ஆர்டிக்கிள் 370 வந்து நீக்கிறது, இன்னொன்று வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறது, இன்னொன்று வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது. இந்த இரண்டு ஆட்சி காலங்களில் 2014 19 24 இந்த ஆட்சி காலங்களில் அவர்கள் சொன்ன பிரதான கோரிக்கைகள் நோக்கங்களில் ரெண்டை நிறைவேற்றிட்டாங்க. வந்துட்டீங்களா? சரி வந்துட்டீங்களா? சரி, இப்போ எனக்கு படம் எப்படி இருக்க போது தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து 2024 இன்னமும் ஒரு 8 தேர்தலுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொது சிவில் சட்டத்துக்கான விவாதம் வருகிறது. நமக்கு தெரியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று. அவர் வந்து இப்போவே கொண்டு வர போகிறாரா, அடுத்த முறை தேர்வான பிறகு கொண்டு வர போகிறாரான்னு தெரியாது. ஏன்னா நான் பார்த்து பிஜேபி மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் கட்சி நான் பார்த்ததே இல்லை. அவங்க வந்து எல்லாரும் நான் நல்ல கட்சின்னு சொல்ல, சர்ப்ரைசிங் கட்சின்னு சொன்னேன், புரிஞ்சுக்கலாம். ஆனால் அண்ணன் நம்மளை சங்கின்னு சொல்லுவார், பாண்டே வந்து அப்பயே சொல்லி இப்படி வந்தார் சொல்லுவார், அப்படின்னு நான் கவனமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறேன், அவரவர் புரிந்து கொண்டது அவரவர் தக்கப்படி நான் புரிஞ்சுக்கோங்களேன். அப்போ வந்து லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காட்டி ஸ்ட்ரைட்டாக போகிறதுல பிஜேபி மாதிரி ஒரு கட்சி பிடிக்க முடியாது. 2019 தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்கவுங்க அடுத்த வலையை பார்க்க போனது பார்த்தா, நம்ம வேலூரில் பை எலெக்ஷன் நடக்குது, அண்ணன் கதிர் ஆனந்த் கஷ்டப்பட்டு திரும்ப எலெக்ஷன் நிற்கிறார், அன்னைக்கு காலையில் 370 தூக்குறேன்றாங்க. திரு ஏசி சண்முகம் எவ்வளோ ஓட்டில் தோத்தாருன்றீங்க? ஒரு கவுன்சிலர் கூட அவ்வளோ கம்மியான ஓட்டில் தோக்க மாட்டார், அவ்வளோ கம்மியான ஓட்டில் 1000-2000 ஓட்டில் தோத்தார்.
வியப்புக்குரிய விஷயம், அன்னைக்கு மட்டும் இந்த 370 அவங்க அப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்திருந்தா அன்னைக்கு வேலூரில் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்த திரு ஏசி சண்முகம் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருந்துருப்பார். அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் சர்ப்ரைஸாக யாருக்கும் சொல்லாமல் இன்னமும் சொல்லப்போனால் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு எண்ணிக்கை கம்மி. வழக்கமாக என்ன செய்வாங்க, லோக்சபாவில் அறிமுகப்படுத்திட்டு ராஜ்யசபா கொண்டு போவாங்க, இந்த மாதிரி கம்மியான சந்தர்ப்பங்களில். அன்னைக்கு அமித்ஷா நேரடியாக ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்துகிறார், நாங்கள் அந்த சட்டத்தை தூக்குறோம் அப்படின்னு. இந்த 370 எப்படா தூக்குறதுன்னு அந்த காலத்துலேருந்து அல்லாடிட்டு இருக்காங்க. சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 370 எதிராக இருந்தார், மறந்துடக்கூடாது. 370 பிரிவுக்கு எதிராக இருந்தார். அப்புறமும் கொண்டு வரப்பட்டது வேறு வேறு காரணங்கள் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கொண்டு வரப்போகுதுன்னு இவ்வளோ சிம்பிளாக செய்வாங்கன்னு அது ஒரு காமெடி ஆகிட்டாங்க பயங்கரமாக. எப்படிப்பா தூக்குறீங்கன்னு சார், அந்த சட்டத்திலே அது வந்து தற்காலிக சட்டம்னு சொல்லியிருக்கு, அந்த தற்காலிகம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. நாங்கள் 75 வருஷமாக தற்காலிக வச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ அவ்வளோ சுலபமாக அதை வந்து சாத்தியமாக்கிட்டாங்க. அப்படி வந்து ராமர் கோயிலுக்கு வந்து திரு அண்ணாமலை நேற்று மதுரையில் சொல்கிறார், எப்போ அந்த ராமர் கோயில் கட்டப்படும் அப்படின்னா பொறுத்து 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 ஒரு டேர்ம் பூரா முடித்து, ரெண்டாவது டேர்ம் முடித்து 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து 5 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பு சொல்லி, அதற்கு பிறகு ஒரு சனிக்கிழமையில் விசேஷமாக அதற்கு மட்டுமே நீதிமன்றம் அமர்ந்து அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி அமைக்கமலாக கொண்டு வந்து இந்த அடுத்த மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட போகுது. அப்படி ஒன்னொன்னையும் மெட்டிகுலஸாக பார்த்து 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 கொண்டு வரக்கூடிய தன்மை திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்குது. அப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிற கேள்வியே யாருக்கும் இல்லை. இந்த தலைப்பை நீங்கள் நல்லா பார்க்கணும். பொது சிவில் சட்டம் அவசியமா அரசியலாங்கிறதான் கேள்வி, வருமா வராதாங்கிற கேள்வி இல்லை. அவங்க சொல்லிட்டாங்கன்னே செஞ்சிருவாங்க, நமக்கு தெரியுமில்ல பாக்கு. சொன்னதைத்தான் செய்வோம், சொல்லாதுன்னா அவங்க சொல்லவே மாட்டேன். அவங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கட்டாயமா கொண்டு வர போறாங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. அந்த கொண்டு வர்றதுல என்ன நோக்கம் இருக்கிறது, அது அரசியலாக இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காகவா அல்லது வந்து அரசமைப்பு சொல்லியிருந்த விஷயத்தை சேர்ப்பதற்காகவான்னு. அரசமைப்புல 44 ஆர்டிகிள் 44 அது வந்து இந்தியாவில் தேர் ஷுட் பி ஏ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு அரசமைப்பு சொல்கிறது. கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லாருமே திருமாவளவன்லேருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அரசமைப்பு வேணும், அரசமைப்பை தூக்கி பிடிக்கணும், அரசமைப்புக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, பிஜேபி அரசு அரசமைப்புக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் தேர் ஷுட் பி ஏ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. அரசமைப்பில் பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது காலம் கணிந்த அம்பேத்கர் மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் பர்சன் வந்து பார்க்க முடியாது, ஒரு ஜனநாயகவாதியை பார்க்க முடியாது. அவர் பல சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய விவாதங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய கான்ஸ்டியூஷன் வடிவமைக்கும் போது பிரியாம்பிளில் செக்யூலர் சோசியலுங்கிற வார்த்தை கிடையாது. 1949 நவம்பர் 26 நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஏற்கப்படும் போது செக்யூலருங்கிற வார்த்தை கிடையாது, சோசியலுங்கிற வார்த்தை கிடையாது. செக்யூலர்னு போட வேண்டாமா அப்படி கேட்கும்போது, அதையேப்பா நம்ம முடிவு பண்ணோம், அடுத்தடுத்த தலைமுறை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், நாளைக்கு இது செக்யூலரா சோசியலா அல்லது மத சார்பு கொண்டாரசா அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோன்னு அவ்வளோ டெமோக்ராட்டிக்கலாக அம்பேத்கர் பதில் சொல்றார். ஹிந்தி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது பேசாமல் நம்ம சமஸ்கிருதத்தை வச்சுக்கிடுமான்றார். யாருங்க அம்பேத்கர்? அண்ணன் திருமாவளவன் கேட்டால் கோச்சுக்கிடுவார், என்ன நீ வந்து பாண்டிய சொல்லலாம் சொல்ற அப்படின்னு. அவருக்கு தெரியும், அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம் கூட அவர் தெரியும். சமஸ்கிருதத்தை நம்ம வந்து தேசிய மொழியாக வச்சுக்கலாம்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்புறம் சமஸ்கிருதம் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்குமா, நம்ம வந்து ஏன் சமஸ்கிருதத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஹிந்தின்னு வச்சுக்கிட்டா ஹிந்தியில் 2 ஹிந்தி இருக்குது, ஒன்று சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹிந்தி, உருது இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹிந்தி. அதனால அவர் சொல்கிறார் நம்ம வந்து ரெண்டுமே வேண்டாம், எப்படியுமே ஹிந்தி கற்றுக்கணும்னா தெற்க பூரா புதுசாக கற்றுக்கணும். அவனை ஹிந்தியை கற்றுக்க சொல்கிறப்ப நம்ம சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு சொல்லுவோம்டார். அப்படி ஒரு பார்வைக்கு போகிறார். நிறைய விஷயங்கள் அம்பேத்கருடைய பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமானது. அப்போ பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, அரசமைப்பு சொல்கிறது, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், அப்புறம் ஏன் 75 வருஷமாக இதை கொண்டு வர முடியலங்கிற ஒரு கேள்வி வருது. அங்கே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருகிறது, சப்கா சாத் சப்கா விசா விகாஸ் சப்கா விஸ்வாஸ். எல்லோரும் சப்கா சாத் எல்லோரையும் சேர்த்து, சப்கா விகாஸ் எல்லோருடைய வளர்ச்சியும், சப்கா விஸ்வாஸ் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற்ற பிறகு. நான் நினைக்கும் போது இல்லை, நான் நினைக்கும் போது இல்லை,
எல்லாரும் நம்ப ஆரம்பித்த பிறகு அப்படின்றார். அப்படி ஒரு நிதான மந்தத்தில் இருக்குது. 2024 இன்னும் 8 மாதம் தேர்தல் வரப்போது அதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏன் கொண்டு வராங்க? உங்களுக்கு நினைவு இருக்கும், 2019 மக்களவைத் தேர்தலின் போது ஜனவரி மாதத்தில் கொண்டு வரப்பட்டதான் பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கான இடஒதுக்கீடு. ஏப்ரல் மேல எலெக்ஷனு, ஜனவரியில் இடபிள்யூஎஸ். இப்போ வந்து 2024 ஏப்ரல் மேல எலெக்ஷனு, இந்தா வந்துட்டாங்க பொதுசீல் சட்டம், சரிங்களா? அப்போ என்ன கணக்கு அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்கு. இல்லை, இவர்களுடைய நோக்கம் பழுதாக இருக்கிறது, அரசியல் ரீதியாக இந்துக்களையும் மற்றவர்களையும் பிரித்து பார்ப்பதற்காக கொண்டு வருகிறார்கள் கடுமையான குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பாக்கி இல்லை, புதுச்சேரியில் ஒரு கட்சி பாக்கி இல்லை, பாஜக தவிர கிட்டத்தட்ட அத்தனை கட்சிகளும் எதிர்க்கின்றன. பெரிய ஆச்சரியம், அதிமுக எதிர்க்கிறது. அதிமுக அவருடைய கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருந்த நிரந்தர பொதுச்செயலாளர், நிரந்தர முதலமைச்சர் சொன்னாங்க, இப்போ வேற பொதுச்செயலாளர் வந்துட்டார், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2003 பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார். சி சப்போஸ்டு சப்போர்டட் இட், வேணும் அப்படின்றாங்க. திமுக எதிர்க்கிறது, நோ சர்ப்ரைஸ். தமிழக முதலமைச்சர் சொன்ன விஷயங்களை நம்ம வந்து இறுதியில் பார்ப்போம். திரு திருமாவளவன் எதிர்க்கிறார், முதல்ல இந்துக்களுக்குள்ள அனைத்து ஜாதிகளுக்கும் வந்து நீங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க, அப்புறம் நீங்கள் அனைத்து மதத்துக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏற்கனவே வந்து ஹிந்து லா அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஹிந்து லாவில் அது வந்து பார்ப்பனராக இருந்தாலும் சரி, பட்டியலினத்தவராக இருந்தாலும் சரி, ஒரே லா தான். சட்டம் கான்ஸ்டியூஷன் ஒன்று தான் சொல்லுது, சட்டம் ஒன்று தான் சொல்லுது, சிஆர்பிசி ஒன்று தான் இருக்குது, ஐபிசி ஒன்று தான் இருக்குது. ஹிந்து லா அப்படின்னு ஒரு சிவில் சட்டம் இருக்குது, அதில் யாரும் பார்க்க முடியாது. நான் பிராமின் அப்படின்னு வேற ஒன்று சொல்ல முடியாது, நான் பட்டியலத்தை சேர்ந்து வேற ஒன்று ஏற்கனவே இருக்குது. அவர் எப்படி வந்து இந்துக்களுக்கு முதல்ல ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்குற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார், என்ன கணக்கில் பண்ணுறாருன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான கட்சிகள் எதிர்க்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறாங்கனாலே அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அவங்க எதிர்க்கிறாங்க அப்போ நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கம்ப்யூட்டர் மயத்தை எதிர்த்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். கம்ப்யூட்டர் மயம் ஆக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்குன்னு பாருங்க, எத்தனை கோடி பேருக்குன்னு. அப்போ எங்கள் அண்ணன் கம்யூனிஸ்ட்களை எதிர்க்கும் போது தான் நான் நம்பிக்கை வந்தேன், ஓஹோ அப்போ நல்ல சட்டம் தான் போல தெரியுது, கம்யூனிஸ்ட்கள் பூரா எதிர்க்கிறாங்க, அப்போ நல்ல விஷயம் தான் போலது. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு துருவங்களை பார்க்கணும். இந்த பக்கம் பாஜக மட்டுமே ஆதரிக்கிறது, பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுக அதிர்க்கிறது, மறந்துடக்கூடாது, பாஜக கூட்டணி இருக்கிற அதிமுக அதிர்க்கிறது, எல்லா கட்சியும் இருக்காங்க, எல்லாரும் மத ரீதியாக பார்க்குறாங்க, வேறு வேறு விஷயம் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் தனி கஷ்டம், எங்களுக்கெல்லாம் தனி விஷயம், நாங்கள் தனி ஆட்களுங்க, எங்களை எங்கே அப்படி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதை விவாதிப்பது நரேந்திர மோடி அவர்கள் அழகாக சொன்னார், பாரத பிரதமர், ரெண்டு பக்கமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது தொடர்பாக விவாதம் வேண்டும் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய நோக்கம். அப்போ ஓப்பனாக மக்கள் முன்னாடியே ஒரு விவாதத்தை வைப்போம் அப்படிங்கிறத அந்த திசைகள் 4 நிகழ்ச்சியுடைய தாத்பரியம். அதனால் மக்கள் முன்னாடி இந்த விவாதம் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக, ஒரு தேசிய மண்ணாக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில் அது நடத்துகிற ரொம்ப அப்புறப்பட்டாக இருக்கும் நம்ம நினச்சோம். அதனால் இந்த இடத்துல சாத்தியமாகியிருக்கோம். உங்களுக்கு தெரிந்த விருந்தர்கள்லாம் அத்தனை பேருமே, திரு சுப உதயகுமாரன் அவர்கள் எனது வலது புறம் இருக்கிறார், உங்களுக்கு அத்தனை பேர் பரிச்சயமானவர். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கன்னியாகுமரியை நெருங்கி இருக்கக்கூடிய தெற்கத்து எல்லையை திரும்பி பார்க்க வைத்த கூடங்குளம் போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒரு தனி மனிதர், ஒரு ஆச்சரியமான ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னாடி இருந்தது. திரு சுப உதயகுமாரன் அவர்கள் தனி நபராக பெரிய எதிர்ப்புகள் அப்போ இருந்த, இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சி வந்து வெளிநாட்டிலேருந்து கண்ணா பின்னான்னு பணம் வருது, நிறைய பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. அவர் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் உங்க தகவலுக்காக. அப்போ சொன்னது வந்து இதே புதுச்சேரியை சேர்ந்த அண்ணன் நாராயணசாமி தான் சொன்னார், இதே புதுச்சேரியை சேர்ந்த. அன்னைக்கு வந்து அவர் பிஎம்ஓ, பிரதமருடைய அலுவலக மந்திரி அவர், அன்னைக்கு வந்து பிஎம்ஓ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ சொன்னார் எங்கள் அண்ணன் நாராயணசாமி, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அதாவது அவங்கெல்லாம் வந்து நிறைய காசை வச்சுட்டு, அதாவது அவங்கெல்லாம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு பல அதாவது சொல்லி உங்களை சொன்னார் அந்த மாதிரி. அதே போல் திரு மோகன் குமார் அம்மங்களவர் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு ஒரு பெரும் போராளிகளாக இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய போராளி இருந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரமுகராக இருந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலையுமே ரொம்ப பெரிய பிரபலமாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குமாரமங்கலம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ நேம், இட்ஸ் எ பிராண்ட். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம். எல்லாவற்றையும் தாண்டி
அவர்களுடைய இன்டெகிரிட்டிக்கு ரொம்ப பேர் போனவங்க. அவங்க வந்து ஒரு சாடை சாத்தனா, ஒரு ஒன்றையனா பிஸ்னஸுக்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அல்ல. அது வந்து மனதில் ஒரு கன்விக்ஷனோடு அரசியல் செய்யக்கூடிய ஒரு பெரிய பரம்பரை குடும்பம். அதில் வந்து திரு மோகன்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயல் தலைவராக இருக்கிறார். அதே போல் திரு மணிகண்டன், எனது இடப்புறம் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும், பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய கொள்கை பரப்பு செயலாளர். அவர் பிஜேபியில் இல்லை, அவர் பிஜேபியில் இல்லை, ஆனால் வந்து அவ்வளோதான், அது பார்த்துக்கிங்க. அந்த மாதிரி வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அது அண்ணே வந்து வெளியிலேருந்து பயங்கர ஆதரவு, அவரோட நம்மளை பார்த்தா என்னையும் சங்கிட்டுறாங்க. என்னையப்பா சங்கின்னு சொல்கிறீங்கன்னா, நீ மணிகண்டனோட உட்காந்து அப்போ நீ சங்கிதான் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக போட்டுட்டு அடித்து துவம்சம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பயங்கரமாக குரல் கொடுத்துருக்கா. 2024 தேர்தலுக்கு வந்து பிஜேபி எப்படி பயன்படுத்த போகுதுன்னு தெரியல. 10 பிரச்சாரம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பிரச்சாரக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம், ஒரு ஆச்சரியமான பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவில் அவருடைய சொற்பொழிவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், அவ்வளவு பாசுரங்கள், அவ்வளவு வேதங்கள், தாத்பரியங்கள் ஆச்சரியமாக சொல்வார். அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர். அவர் வந்து இந்த இடத்துல வந்து பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவான தன்னுடைய நிலைப்பாடு எடுத்துக்கிறார். அதே போல் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிந்த பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்கள், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர். எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது எதிர் திசையில் இருக்கிறவங்களும் வியக்கும்படியாக கம்யூனிகேட் பண்ணுறதில் ரொம்ப சிலரில் பாஜகவில் திரு இல கணேசன் அவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி காங்கிரஸில் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை நான் பார்த்துருக்குறோம். அதே போல் வந்து ரொம்ப அமெரிக்கா சண்டைக்கெலாம் போகாமல் நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பார், நமக்கே பிடிக்கும், நல்லா திட்டுறாரு. அது வந்து பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் அடிம்பார், நமக்கு 5 அறிவோ அப்படி நம்ம வேந்துக்கிட்டு இருப்போம். அவர் 6 அறிவுங்கிறத ஒரு கம்மி பண்ணி சொல்லிடுவார். நமக்கு வந்து அப்படி நமக்கே வந்து சே பரவாயில்லையே, நமக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லார். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடியவர் திரு பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள். உங்கள் அத்தனை பேருமே நான் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கு. நீங்கள் வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ரொம்ப சுருக்கமாக கடை கடை கடைன்னு ஓடிட போகிறோம் நம்ம. ஸோ நிகழ்ச்சியை பாருங்கள், கேளுங்கள், பார்த்துக்கிட்டே கேளு, நிறைய கைதட்டுங்க, நிறைய விசாரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சாயத்தை கூட்டாதீங்க, அதுக்கு நான் இருக்கேன் சரிங்களா. முதல்ல திரு சுப உதயகுமார் அவர்கள், இந்த பொது சிவில் சட்டம் வந்து அவசியமாக கொண்டு வரப்படவில்லை, அரசியலுக்காக கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற தரப்பில் திரு சுப உதயகுமார் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர் பாண்டே அவர்களே, என்னோடு இந்த விவாதத்தில் பங்கேற்கவிருக்கும் ஆளுமைகளே, இங்கே குழுமியிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுவது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக என்ற கருத்தை உங்கள் முன் வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த விவாதம் தோழர் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று நேற்று தொடங்கியது அல்ல, இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட விவாதம் இது. அந்த வரலாற்றையும் அந்த அரசியலையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இந்தியா முழுக்க அத்தனை பேருக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் உருவாக்குவதற்கு முன்னால் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பாண்டே அவர்கள் சொன்னார்கள். நான் முதலில் அந்த கேள்வியிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்துக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்களா? அதிலே பஞ்சாயத்தா? இவர்களுக்குள் என்னென்ன பொதுவாக இருக்கின்றன? பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று அடுக்கி வைத்திருக்கிறோமே, இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களா? காஞ்சி காமகோடி பீடம் நடத்துகிற வேத பாடசாலையில் என்னுடைய பேரனுக்கு இடம் தருவார்களா படிப்பதற்கு? போப்பாண்டவராக ஒரு பட்டியலினத்தவர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடலாம். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்? நான் கிறிஸ்தவர் அல்ல, எனவே அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தொட்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு, பட்டால் தீட்டு,
படுத்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, இதெல்லாம் கதை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே பொதுவாக்க முயற்சி செய்வது உண்மையிலேயே வேடிக்கையாக விந்தையாக இருக்கிறது. ஐயா, ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் தொடங்குகிறேன். தமக்கை மகள் தங்கை மகளை முறைப்பெண்ணாக கொண்டு மணமுடித்து அந்த பெண் தனது கணவனை மாமா என்கிற அந்த இயற்கையான உறவு முறை சொல்லி அழைப்பது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இன்றைக்கும் பழக்க வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்து வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடன் பிறந்தவள் மகள் உனக்கு பிறந்த மகள் என்றுதான் நாங்கள் பழக்க வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். சகோதரி மகளை திருமணம் செய்வது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். ஆனால் பல மாவட்டங்களிலே அந்த பழக்கம் இருக்கிறது. ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே காணப்படுகிற இந்த முறையை கேரள மக்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். கேரள மக்கள் மிகவும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. பொது சிவில் சட்டம் வந்தா அக்கா பொண்ணை கட்டிக்கணும்னு சட்டம் வந்துருமா? பல்வேறு, நான் எங்க வரேன்னு சொல்றேன், பல்வேறு சாதிகள் பல்வேறு திருமண முறைகளை இன்றைக்கு கடைபிடிக்கிறார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் திருமணம் பண்ணும்போது எங்க அப்பா திமுக காரரு. அப்பாவுமா? நான் இல்லை, கட்சி தலைவர்களை கொண்டு வந்து அவர்கள் வழியாக திருமணத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் அதற்கு உடன்படவில்லை. பார்ப்பன புரோகிதரை கொண்டு வைத்து திருமணம் நடத்துவதிலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஐயா வைகுண்டர் அவர்களுடைய அகில திரட்டு என்கிற அந்த நூலிலிருந்து ஒரு பத்தியை ஒரு பெரியவர் வாசித்து தாலி கட்டினோம். இந்த தாலிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை கூட நம்மால் கையாள முடியாது. சாதிக்கு ஒரு தாலி, குடும்பத்துக்கு ஒரு தாலி, ஊருக்கு ஊர் தாலி வேறுபடுகிறது. பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு எல்லோருக்கும் ஒரே தாலி வந்துருமோ? பொது சிவில் சட்டம் வந்தா பொது தாலி என்ற ஒரு முறையை கொண்டு வந்து பாருங்கள், நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியும். பொது சிவில் சட்டம் ஒரே தாலி கொண்டு வர சொல்லுதா? எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஐயா கவிமணி தேசிக விநாயகம் ஐயா அவர்கள் ஒரு நூலை எழுதினார், நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம். அந்த நூல் 1916 எழுதப்பட்டது, கிட்டத்தட்ட 100 முன்னால். மருமக்கள் தாய முறைப்படி ஒருவரின் உடைமைகள் அவருக்கு பிறகு அவருடைய மக்களை சாராமல், மகனை சாராமல், அவருடன் பிறந்த சகோதரிகளுடைய ஆண் வாரிசுகளில் மூத்தவனை சாரும். புரியுதா உங்களுக்கு? நான் செத்து போனேன்னா என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு போகாது. என்னுடைய சகோதரிகளில் எத்தனை மருமக்கள் இருக்கிறார்களோ அவர்களில் யார் மூத்தவரோ அவருக்குத்தான் போகும். மருமக்கள் வழி மான்மியம். இந்த சொத்துக்களை கொடுக்கிறவர் காரணவர், அந்த சொத்துக்களை அடையக்கூடிய மருமகனுடைய பெயர் அனந்தரவன். இந்த காரணவர் இறந்த பிறகு அவருடைய மனைவியும் மக்களும் தெருவில் தான் நிற்க வேண்டும். இதைத்தான் ஐயா கவிமணி தேசிக விநாயகம் ஐயா அவர்கள் கடுமையாக சாடி இந்த நூலை எழுதினார். மருமக்கள் வழி சொத்துரிமை முறையின் தீங்குகளை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொல்வது போல 14 படலங்களை பாடி அந்த நூலை அவர் எழுதினார். கும்பி எரிச்சல் படலம் என்பது அந்த நூலினுடைய கடைசி படலம். மகன்களுக்கு உரிமை இல்லாமல் மகள்களுக்கு மட்டுமே உரிமை வழங்கக்கூடிய அமைப்பு முறை கேரளாவிலும் பல வடகிழக்கு மாநிலங்களிலும் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் பொது சிவில் சட்டம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒற்றுமைக்கு, இந்திய தேசிய ஒற்றுமைக்கு இங்கே யாரும் எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஆனால் யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. ஒரே தன்மையுடைய ஒரு சமூகத்தை உருவாக்குவது நிச்சயமாக இயலாது. பன்முகத்தன்மை கொண்ட நாடு நம்முடைய நாடு. விநாயக் தாமோதர் சவர்கர் சொல்கிறார், ஏக் தேவ்
ஏக் தேஷ் ஏக் பாஷா, ஏக் ஜாதி ஏக் ஜீவா ஏக் ஆஷா, ஒரே ஒரே கடவுள், ஒரே நாடு, ஒரே மொழி. இந்த ஒரே தான் நமக்கு பிரச்சனை. ஒரே ஜாதி சொன்னாரு, அதை முட்டிங்க. ஏக் ஜாதின்னு சொல்றாரு, அதை முட்டிங்க. ஒரே இனம் என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்றார், அதை சொல்லியிருக்காரு. ஏக் ஆஷா, இந்த ஒரே 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 என்பதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. பாரதியார் சொன்னார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். காதல் கோட்டை கற்பு கரசா நீ தாண்டக்கூடாதுன்னு ஒரு சினிமா பாட்டு பாருங்க. கற்பு கரசி மட்டும் இல்ல, அரசர்களுக்கும் கற்பு இருக்கிறது. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். இந்த பொதுவில் வைப்போம் இப்ப பிரச்சனையா இருக்கு. யார் பொதுவில் வைப்பது, எதை பொதுவில் வைப்பது, யார் இவர்கள்? எல்லோருக்கும் பொதுவானவர்களா? எல்லோருக்கும் பொதுவாக சமமாக சரிநிகராக எல்லோரையும் நடத்துபவர்களா? அவர்கள் பொதுவில் வைப்பவற்றில் பொது தன்மைகள் நிறைந்திருக்கின்றனவா? இப்படிப்பட்ட சில அடிப்படை கேள்விகளை கேட்டாலே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற குரலுக்கு ஏற்ப நாம் விடையை கண்டுபிடிக்க முடியும். தோழர்களே, இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சலனம், ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. என்ன? ஏராளமான தாலுக்தார்கள், ஜமீன்தார்கள், தாசில்தார்கள், இந்த மாதிரி ஜாகிர்தார், தாலுக்தார், நிறைய ஏராளமான சிற்றரசர்கள், கிட்டத்தட்ட 562 பேரரசுகளும் சிற்றரசர்களும் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்சைட்டி, ஒரு பெரிய படபடப்பு, பரபரப்பு இருந்தது. என்ன? நாம் நம்முடைய நிலத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் இழக்கப் போகிறோம். இது ஒரு ஜனநாயக சோசியலிச, பிறகு வந்ததாக இருக்கலாம், குடியரசாக இது உருவாகப் போகிறது. இந்த ஜனநாயக அமைப்பிலே நாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு பதற்றம் தொற்றுகிறது. அந்த சக்திகளெல்லாம் நாடு முழுக்க சேர்ந்து ஒன்று திரள்கிறார்கள். ராஜஸ்தானத்திலே ராம் ராஜ்ய பரிஷத் என்கிற ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது. அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் அல்லது தோற்றுவிப்பவர் யார் என்றால் சுவாமி கராபத்ரி என்கிற ஒருவர். அதனுடைய அந்த கட்சியினுடைய பின்புலத்தில் இருப்பவர் துவாரகாபதியினுடைய சங்கராச்சாரியார். அந்த கட்சியினுடைய தலைவர் சுவாமி ஸ்வரூபானந்த். இந்த கட்சி பாரதிய ஜனசங் வருவதற்கு முன்பே இந்த கட்சி அரசியலுக்கு வருகிறது. ராஜஸ்தானிலே முக்கியமான எதிர்கட்சியாகவும் உருவெடுக்கிறது. அந்த கட்சியினுடைய முக்கியமான கொள்கைகளிலே சிலவற்றை சொல்கிறேன். ராமராஜ்யத்தை தோழர் இங்கே குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான கொள்கைகள் 370 நீக்குவது, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். ராமராஜ்யத்தை திருப்பி கொண்டு வருவோம். இந்த ஜனநாயக அமைப்பு முறை ஏராளமான பலவீனங்களை கொண்டது என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த பழைய ஆட்சி முறையை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம், செய்வோம். அகண்ட ஹிந்துஸ்தான், அகண்ட பாரத் என்பது அதற்கு பிறகுதான் வருது. அகண்ட ஹிந்துஸ்தான் உருவாக்குவோம் எல்லா மக்களுக்கும். பாரதம் வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்துருச்சு சார். இந்தியா தட் இஸ் பாரத்னு ஹிந்துஸ்தான் தான் சொல்றாங்க. எல்லா இளைஞர்களுக்கும் ராணுவ பயிற்சி கொடுப்போம், இந்தி மொழியை பரப்புவோம், சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கும் அப்படியே சொத்துக்களை இழந்தால் உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்டி சாஸ்திரிக் ஹிந்து கோட் பில், சாஸ்திரங்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற இந்து சட்டத்தை எதிர்ப்போம். அர்த்தம் என்ன? ஜாதி முறையை கை வைக்க விடமாட்டோம், இந்த ஏற்றத்தாழ்வை அகற்ற விடமாட்டோம், மேலானவர்கள் கீழானவர்கள் என்பதை நாங்கள் மாற்ற விடமாட்டோம். அதன் பிறகுதான் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்கிறவர் நேருவினுடைய மந்திரி சபையிலே, அமைச்சரவையிலே தொழிற்துறை அமைச்சராகவும் வணிகத்துறை இரண்டு முக்கியமான துறைகள் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சரவையிலிருந்து பதவியை துறந்து விட்டு வெளியே வந்து 1951 பாரதிய ஜனசங் என்கிற கட்சியை தொடங்குகிறார். ராமராஜ்ய பரிஷத்தும்
பாரதிய ஜனசங்கம் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். நாளடைவில் பாரதிய ஜனசங்கம் வளர்கிறது. ராமராஜ பரிசுத்தினுடைய சின்னம் உதயசூரியன், இவர்களுடைய சின்னம் கைவிளக்கு லேம்ப். இந்த பாரதிய ஜனசங் கட்சி அந்த காலகட்டத்திலே ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற, அல்லது இந்துக்களுக்காவது சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற விவாதம் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், தற்போதைய தருணத்தில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலம் கனிந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை, இப்போது இது முடியாது, குறைந்தபட்சம் ஒரு இந்து சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவர் களமிறங்குகிறார். அப்போது நம்முடைய ஐயா ஷியாம பிரசாத் முகர்ஜி சொல்கிறார், இந்த மேற்படி இந்து சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் இந்துக்கள் புனிதமாக கருதுகிற திருமணங்களை அது தகர்த்துவிடும், எனவே தேவைப்படுகிறவர்கள் மட்டும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற வகையிலே அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஷியாம பிரசாத் முகர்ஜி சொல்கிறார். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், இன்னைக்கு இந்து சட்டம் வந்துருச்சா வரலையா, இந்து லா அப்படின்னு வந்துருச்சா வரலையா, அதுக்கு வர கேள்வி இல்ல, அது வந்து நீங்க வரலையாங்களா, அது வந்துருச்சான்னு கேட்டேன். இந்து சட்டம் எதுவும் வரல, ஹிந்து லா இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், ஹிந்து லா என்பது ஏற்கனவே இருக்கிறது. இருக்குது, நான் வரேன் பதில், கேள்வி பதில் சொல்றேன். இந்த தனி நபர்களை இப்படி தெரிவு செய்யவிட்டால் நாடாளுமன்றத்தினுடைய சட்டமியற்றும் அதிகாரத்தையே அது கேலி செய்வதாக அமையும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இந்து சட்டத்தை கொண்டு வருவதற்கு போதிய ஒத்துழைப்பு தரவில்லை என்கிற கோபத்தில், வருத்தத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த நேருவினுடைய அமைச்சரவையிலிருந்து வெளியேறுகிறார். இந்து சமூகம் சூத்திரர்களையும் பெண்களையும் அடிமைப்படுத்தும் சமூக கட்டமைப்பை மாற்ற விடாது, இந்த சட்டத்தை கொண்டு வந்து அனைவரும் சமமானவர்கள் என்று நடத்துவதற்கு இது இடம் கொடுக்காது என்கிற ஆதங்கத்தோடு அவர் வெளியே வருகிறார். இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார். நாட்டிலுள்ள முதல் பொது தேர்தல் 1951-52 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த முதல் பொது தேர்தலில் தன்னை ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக நிறுவிய பிறகு ஜவஹர்லால் நேரு அந்த ஹிந்து கோட் பில் என்பதை மிகவும் பிரயத்தனப்பட்டு நிறைவேற்றுகிறார். அப்போதும் இந்து சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை. பீஸ்மீல் அப்ரோச், துண்டு துண்டாக ஒவ்வொன்றாகத்தான் ஒவ்வொரு சட்டமாக ஏற்றி நேரு மறைந்த பிறகும் இரண்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆங்காங்கே இருக்கின்றனவை தவிர இந்துக்களுக்கான இந்தியா, இந்துக்கள் என்று ஒரு அமைப்பே கிடையாதே, ஒரு குமுகமே கிடையாதே, யாரையா இந்து? நான் கேட்டது போல சங்கராச்சாரியார் நடத்துகிற அந்த வேத பாடசாலையிலே என்னுடைய வீட்டு பிள்ளை படிக்க முடியுமா, அப்படி எப்படி நாங்கள் இந்துக்கள் ஆக முடியும், இந்து என்று ஒரு குமுகமே இல்லையே, அப்ப எப்படி இந்துக்களுக்கான ஒரு சட்டம் என்று கொண்டு வர முடியும்? பீஸ்மீல் அப்ரோச். ஜவஹர்லால் நேரு துண்டு துண்டாக இரண்டு மூன்று சட்டங்களை கொண்டு வந்து அவர் இறந்த பிறகும் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு ஒரு லூஸ் கனெக்ஷன் ஆஃப் லாஸ். புதுச்சேரிய தமிழர்கள் லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? புதுச்சேரிய தமிழர்கள் பட்டியல சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? தமிழர்கள் புதுச்சேரியில வசிப்பவர்களை தமிழர்கள் சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? விவாதம் வேற எங்கேயோ போகுது, விவாதம் எங்கேயும் போல அங்கதான் நிக்குது. புதுச்சேரியில் வசிப்பவர்களை தமிழர்கள் என்று ஏற்பீர்களா மாட்டீர்களா? அவங்க பிரெஞ்சு சிட்டிசன் இருக்காங்க, பிரெஞ்சு சிட்டிசனா இவங்க? பிரெஞ்சு சிட்டிசனா? பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? ஆமா, அவங்க தமிழர்களா இல்ல சார்? பிரான்ஸ் நாட்டு குடிமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்குள்ள இருப்போம். வழக்கமா தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லுவேன், அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்ததுக்கு தமிழ் சொந்தங்கள் மட்டுமில்ல சில பிரெஞ்சு சொந்தங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். அதாவது தமிழ்நாட்டில் ஆங்கிலோ இந்தியன்ஸும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி கொடுத்துட்டு இருந்தோம். அது மேட்டர் இல்லை. இங்கேயும் புதுச்சேரியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. புதுச்சேரி குடிமக்களை தமிழர்கள் என்று ஏற்பதில் உங்களுக்கு தயக்கம் இருக்குது இல்லையா? புதுச்சேரியில் சட்ட ரீதியாக பிரெஞ்சு நாட்டு குடிமக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு தமிழ்நாட்டில் கொரிய மக்கள் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் மக்கள் இருக்கிறாங்க, அமெரிக்க மக்கள் இருக்கிறாங்க, என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, என்ன செய்யறது?
ஜப்பான்காரன் வந்திருக்கிறான், சைனாக்காரன் வந்திருக்கிறான். இந்துக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோமோ என்று கேட்டால் பாண்டே இப்படித்தான் பதில் சொல்லுவார். பிரான்ஸ் நாட்டை பாருங்கள் என்பார், இங்கிலாந்தை பாருங்கள் என்பார், புதுச்சேரியை பாருங்க, இங்கிலாந்தை பாருங்க, புதுச்சேரியை பாருங்க. ஐயா நான் அதைத்தான் பதில் சொல்லிட்டேன். புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டு குடிமக்கள் இருக்கிறார்கள், பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவர்கள். எண்ணிக்கை தெரியாது எனக்கு. நான் எது கேட்டேங்கறே சொல்லிடுறேன், நேரக்குறைவு. நான் எது கேட்டேங்கறே சொல்லிடுறேன், புதுச்சேரியில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, அதனால் இவர்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. தமிழ்நாடுன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்க, அப்ப புதுச்சேரியில் தமிழர் சொல்ல முடியாது. அது போல இந்துக்கள்ல 1000 செக்ட் பிரிவுகள் இருந்தாலும் அவை பிரிவினை அல்ல, அவ்வளவுதான். இப்படித்தான் மடை மாத்தித்தான் விட வேண்டி இருக்கு. முக்கியமான கஷ்டமான கேள்விகளை பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாரும் இந்துக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோமா, இந்துக்கள் எல்லோரும் சரிநிகர் சமானமாக வாழ்கிறோமா, ஏற்ற தாழ்வுகள் இல்லையா என்று கேட்டால் அங்கே பார் இங்கே பார் இப்படித்தான் உன் பை பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைல்ல. 1967 தேர்தல் ஐயா, அந்த தேர்தலில் ஜனசங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அப்போ அகில பாரத இந்து மகாசபான்னு ஒரு கட்சி இருந்தது. பல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அகில பாரத இந்து மகாசபாவுடைய தலைவர் லாலா லஜபதி ராய், மதன் மோகன் மாளவியா போன்றவர்கள் எல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியிலே தலைவராக இருந்தவர்களே அகில பாரத இந்து மகாசபாவின் தலைவராக இருந்தார்கள். அகில பாரத இந்து சபா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இயங்கியது, பிறகு வெளியே வந்து அவர்கள் தனி அமைப்பாக இயங்கினார்கள். இவருக்கு தான் மெசேஜ். ஆமா, அகில பாரத இந்து சபா இந்து மகாசபாவும் பாரதிய ஜனசங்கமும் அப்போது இரண்டு பேரும் அந்த ஒரே இந்துத்துவ வாக்குக்காக போட்டியிடுகிறார்கள். 1967 நடந்த பொது தேர்தலில் இந்து மகாசபா ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறது. என்ன சொல்கிறது? இந்துக்கள் அல்லாத அனைத்து சிறுபான்மையினரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள், அவர்கள் இந்து தேசிய மைய நீரோட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு மதம் மற்றும் கலாச்சாரம் அடிப்படையிலான தேசிய உணர்வுகளை புறந்தள்ள வேண்டும். அதே 1967 தேர்தலுக்கான ஜனசங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, நான் அப்படியே சொல்றேன். சிலர் மாநிலம், மதம், சாதி அல்லது மொழி அடிப்படையில் விசேட சலுகைகள் மற்றும் பாதுகாப்பினை கோரி அவ்வப்போது பிரிவினை கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். மேற்படி சீர்குலைக்கும் சக்திகளின் வேற்றுப்படுத்தும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் பொருட்டு அனைத்து இந்திய குடிமக்களின் திருமணம், மகவேற்பு தத்தெடுக்கிறது, மரபுரிமை போன்ற சட்டங்களை நிர்வகிக்க பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும். 1967 பொது தேர்தலுக்கான பாரதிய ஜனசங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை. அப்பவே சொல்லிட்டீங்களா? அப்பவே இருக்கு, அதுக்கு முன்னாடி பேசுறாங்க. 1980 பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்படுது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய முயற்சியில் ஜனதா கட்சியில் பாரதிய ஜனசங்கமும் இணைகிறது. பிறகு இந்த இரட்டை உறுப்பினர் பிரச்சனைகள் வெளியே வராங்க. 1980 பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்படுகிறது. அந்த கட்சியினுடைய 10வது விழாவின் போது அந்த கட்சியின் தலைவராக இருந்த திரு எல் கே அத்வானி சொல்கிறார், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு தகுதி வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்குவது, சிறுபான்மையினர் ஆணையத்தை மனித உரிமைகள் ஆணையம் என்று பெயரிட்டு அழைப்பது, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது, இவை எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் என்று அறிவிக்கிறார். மக்களை ஒன்றாக்கி அனைவரையும் சமமாக நடத்துவதற்கான திட்டம் அல்ல இது, அவர்களை பிரித்தாண்டு அடிமைப்படுத்துவதற்காகவே இந்த குடிமை பொது சிவில் சட்டத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்போதிலிருந்து கையில் எடுக்கிறது. பொது சிவில் சட்டம் வந்தால் எப்படி தனி மக்கள் வந்து அடிமை ஆயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அடுத்து வரேன். இந்த வட இந்தியாவில் உள்ள இந்த சில இந்துத்துவ சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முகமது அலி ஜின்னாவுடைய இரு தேசம் கொள்கையை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்,
முஸ்லீம்கள் தங்களுடைய ஷரியத் சட்டத்தை எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் மாற்ற அனுமதிப்பதில்லை. அவர்கள் இன்னும் முகமது அலி ஜின்னாவினுடைய இருதேசம் கொள்கையை ஆதரிக்கிறார்கள். மூன்று முறை தலாக் சொல்லி முத்தலாக் முறையில் இவர்கள் ஒரு விவாகரத்தை செய்ய முடியும். ஒரு முஸ்லீம் ஆண் நான்கு முறை திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டு தங்களுடைய மக்கள் தொகையை விரைவாக அதிகரிக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் நாளடைவில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராகவும் இந்துக்கள் சிறுபான்மையினராகவும் மாறிவிடுவோம். நம்முடைய நாடு நம்முடைய கையை விட்டு போகும். இவர்கள் முகமது அலி ஜின்னாவை போலவே நாளடைவில் இந்தியாவை மீண்டும் துண்டிப்பார்கள். இல்லை, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றீங்களா, பண்ணிக்க கூடாதுன்றீங்களா? நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றீங்களா, பண்ணக்கூடாதுன்றீங்களா? இல்லை, இது திசை திருப்பக்கூடிய கேள்வி. அவங்களுடைய வாதத்தை நான் சொல்றேன். நான்கு தடவை திருமணம் செய்வதால் மக்கள் தொகையை அதிகரிக்கிறார்கள், அதுதான் அவங்களுடைய வாதம். யாருடைய வாதம்? உங்க வாதம் என்னன்னு கேக்குறேன். உங்க வாதம் என்ன? நாலு கல்யாணம் பண்ணலாமா கூடாதா? நான் இப்ப என்னுடைய கருத்தை சொல்லல, அந்த சிந்தனையை சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இந்த சிந்தனை தான் மேலோங்கி நின்றது. இந்த முஸ்லீம்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தனிநபர் சட்டத்தையும் இவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அனுமதிக்கின்றன. அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக நடத்துகிறார்கள். இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக நடத்தி அவர்களுக்கு சலுகைகள் வழங்குகிறார்கள். இவை அனைத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது இங்கே ஏற்றத்தாழ்வற்ற சமூக நீதி கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அல்ல, முஸ்லீம்களை அச்சுறுத்துவதற்காக, சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காக, மட்டம் தட்டுவதற்காக என்பதுதான் என்னுடைய வாதம். 1985 மத்திய பிரதேசத்தை சார்ந்த இந்தூரிலிருந்து ஒரு பெண் ஷா பானு என்கிறவர் விவாகரத்து பெறுகிறார். உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு செல்கிறது. உச்சநீதிமன்றம் கிரிமினல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 இவருக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கிறது. உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு ஒரு பொது விலக்கு சட்டத்தை, அந்த முஸ்லீம் பெண்கள் மன விலக்கு உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை இல்லாமலாக்குகிறது. பெரும்பான்மை சமூகத்தினர் கோபப்பட்டு அதை எதிர்க்கிறார்கள். உடனடியாக ராஜீவ்காந்தி அந்த கேஸை கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. ஷா பானு அப்படிங்கிறவங்க விவாகரத்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் வேணும்னு அந்த அம்மா கேட்குது. ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சட்டம் வருது. எது சரின்னு உங்க மனசாட்சிப்படி நீங்க சொல்லு. அந்த எது எது, நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொது சிவில் சட்டம் பிரச்சனையிலே காங்கிரஸ் கட்சியும் தவறு செய்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. பாஸ், இந்த ராஜீவ்காந்தி நான் காங்கிரஸ்காரன் அங்கே வரலையே, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை. நான் பச்சை தமிழகம் கட்சிங்கிறது இவங்களெல்லாம் இந்த எந்த கட்சியுடைய கூட்டணியில் இல்லை நாங்கள். அதாவது அந்த காலகட்டத்தில் தான் ராமர் கோவில் பூட்டை திறந்து விடுது ராஜீவ்காந்தி அரசாங்கம். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், நீங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியலை நீங்கள் அவதானித்தால் உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனக்குறையை நீக்குவதற்காகத்தான் ராஜீவ்காந்தி அரசு அறிவிக்கிறது, பொது சிவில் சட்டம் விரைவில் கொண்டு வருவோம், ராமர் கோயில் கதவை உடைத்து பூட்டை திறந்துவிட்டு இந்த வழிபாட்டு முறையை தொடங்கி வைத்தது ராஜீவ்காந்தி அரசு தான். இப்போ நடக்கக்கூடிய அத்தனை கூத்துக்களும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கொண்டு வந்ததல்ல தம்பி, மன்னிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிகள் உடன்தான். இது தனி பிரச்சனை இல்லை, பொது பிரச்சனை தான். ஐயா வர விஷயத்துக்கு வர, எனக்கு கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருக்காரு அவர். ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிரோடிலால் மீனா என்று ராஜஸ்தானத்தை சார்ந்த ஒரு மக்களவை உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்கிறார். என்ன? பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். 2020 மிகவும் கவனமாக திட்டமிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி காய நகர்த்துகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். கிரோடிலால் மீனா ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வருகிறார், அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 2001 ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறார், நாங்கள் 22வது சட்ட ஆணையம் ஒன்றை நிறுவி இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்கப் போகிறோம்.
தோழர் பாண்டே ஒருவேளை அவதானித்திருக்கலாம். நம்மை போன்றவர்கள் சாதாரணமானவர்கள் இதை பத்திரிகையிலே பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனால் காய் நகர்த்தல்கள் 2020 தொடங்கிவிட்டன. நீங்க தானே சார் சொன்னீங்க 1947 இருந்தே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்பவே இருந்து இருக்கு. நீங்க தானே சார் சொன்னீங்க ராஜீவ் காந்தி செஞ்சாருன்னு. நீங்க தானே சார் சொன்னீங்க காங்கிரசுக்கு உடன்பாடுதான். இப்ப நீங்க 2020 ஆரம்பிச்சாங்கன்னு புதுசா சொல்றீங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயத்தை மெதுவாக காய நகர்த்த தொடங்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த 21வது சட்ட ஆணையம் ஒன்று இருந்தது. அந்த 21வது சட்ட ஆணையம் 2018 என்று நினைக்கிறேன் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அந்த அறிக்கை சொல்கிறது பொது சிவில் சட்டம் தேவையும் அல்ல விரும்பத்தக்கதும் அல்ல. பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், நாட்டில் அமைதி கெட்டுப்போகும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அது விரும்பத்தக்கதும் அல்ல தேவையானதும் அல்ல என்று 21வது சட்ட ஆணையம் சொல்கிறது. அதன் பிறகு 2020 பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன் 22வது சட்ட ஆணையத்தை நியமிக்கிறார்கள். மோடி அரசு நியமிக்கிறது. அந்த சட்ட ஆணையத்தினுடைய ஆயுட்காலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளும் அப்படியே போட்டாங்க, கிடப்பில் போட்டாங்க, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அந்த சட்ட ஆணையத்தினுடைய ஆயுள் முடிவதற்கும் 3 மாதங்களுக்கு முன்னால் திடீரென அதற்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைவராக நியமித்து 5 நீதிபதிகளையும் அதிலே உறுப்பினர்களாக்கி அதற்கு திடீரென உயிர் கொடுக்கிறார்கள். அடுத்த காய் நகர்த்தல். அந்த சட்ட ஆணையத்தினுடைய ஆயுளை மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கிறார்கள். இப்போ கடந்த 14ஆம் தேதி வரைக்கும் நம் இந்தியா முழுக்க இருந்து மக்கள் பதில் அனுப்புனாங்க பாருங்க. இந்த சட்ட ஆணையத்துக்கு தான் பொது சிவில் சட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று நம் மக்கள் எல்லாம் பதில் 45 லட்சமோ என்னமோ பதில் போயிருக்கு, ரெஸ்பான்ஸ் போயிருக்கு அந்த சட்ட ஆணையத்துக்கு. அந்த 22வது சட்ட ஆணையம் இப்போது இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. 2020 மார்ச் மாதம் உத்தரகாண்டினுடைய முதல்வர் ஒரு என்னமோ தாமின்னு வரும் பேர், அந்த புஷ்கர் தாமி வந்து 2022 மார்ச் மாதம் அவர் உத்தரகாண்டில் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அவர் ஒரு பக்கம் முயற்சி ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக இமாச்சல் பிரதேசத்திலே அறிவிக்கிறார்கள். குஜராத் மாநிலத்திலே தேர்தல் நடப்பதற்கும் முன்பாக, அதாவது அண்மையில் நடந்த தேர்தல் நடப்பதற்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அந்த அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் அவர் உடனடியாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவிக்கிறார். அவர் தான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரும். இப்போ கர்நாடகத்திலையும் அதை அறிவிச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். இப்படி அத்தனை மாநிலங்களிலும் பாஜக ஆளுகிற பல மாநிலங்களில் இந்த நகர்வு நடத்தப்பட்டது. இந்தியா முழுக்க இந்த நகர்வு இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மையிலே அமித்ஷா அவர்கள் சொன்னார், மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருக்கக்கூடாது. தேசமும் நாடும் மதச்சார்பற்றவை என்றால் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் எப்படி இருக்கலாம் என்று ஒரு கேள்வி கேட்டார். அடுத்ததாக ஐயா பிரதமர் அவர்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு சட்டமும் மற்றொருவருக்கு வேறு சட்டமும் இருந்தால் அந்த குடும்பம் சரியாக செயல்பட முடியுமா? எல்லாத்தையும் ஒரே குடும்பமா பார்த்திருக்காரு. அப்படி என்றால் இப்படிப்பட்ட இரட்டை அமைப்புடன் நாம் எப்படி இயங்க முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இன்றைக்கு சிவில் சட்டம், தோழர் பாண்டே குறிப்பிட்டார் முதல்ல, சிவில் சட்டம் வருமா வராதா என்கிற கேள்விக்கே இடமில்லை. இது அரசியலா அல்லது அவசியமா என்ற கேள்விதான் முக்கியம் என்று கேட்டார். 9 ஆண்டு காலம் அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான சாதனையும் செய்ய முடியாமல் ஒரு படுதோல்வி அடைந்த அரசு விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. வேலையின்றி இளைஞர்களெல்லாம் துவண்டு கிடக்கிறார்கள். பண மதிப்பிழப்பு, பொதுத்துறைகளெல்லாம் திட்டமிட்டு அழிப்பு. ஒரு சில முதலாளிகள் மட்டும் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சாதனை என்று எடுத்துச் சொல்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் அடுத்த தேர்தலில் வென்றாக வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கொண்டாட்டம் வருகிறது. 2025 புதிய அரசியலமைப்பு சட்டத்தை
அதில் பாராட்டுறது என்னருன்னு தெரியல. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். இந்தியாவினுடைய தலைநகரத்தை வாரணாசிக்கு மாற்றப்போகிறோம். சிறுபான்மையினரெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நாட்டிலே வாழ முடியும், ஆனால் இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும் என்றெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம். அப்படி யார் சொன்னா? சொல்வது சிறுபான்மை மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக தான் வாழ முடியும் யார் சொன்னா? உதயகுமாருக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்ததுன்னா அத்தனை பேரையும் சமமாகத்தான் நடத்துவார். ஏற்றத்தாழ்வுகளை இந்த தகவல் தெரியாமல் இருப்பது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நாட்டில் உள்ள 900 பக்கம் கொண்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். 300 பக்கங்கள் எழுதி முடித்து விட்டோம். வாரணாசிக்கு இந்தியாவினுடைய தலைநகரை மாற்றுவோம் என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்டது முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவோம் சொன்னது யாருங்க? முஸ்லீம்களை மட்டுமல்ல கிறிஸ்தவர்களையும் சேர்த்து. இந்து பத்திரிகை, ஆங்கில இந்து பத்திரிகையில் எனக்கு வந்த நான் படித்த செய்தி நாளை காலை நான் தோழர் அவருக்கு பாண்டைக்கு அனுப்பி கொடுக்கிறேன். சரிநிகர் சமானமாக மன அமைதியோடு கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பயத்தில் இருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். இந்த காட்டு தர்பார் இன்னும் ஆட்சிக்கு வந்தால், இந்த காட்டாட்சி தொடர்ந்தால் நாளை என்னென்ன நடக்குமோ நம்முடைய நாட்டிலே என்று அச்சத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வடகிழக்கு மாநிலம் முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மக்களை கேளுங்கள், மணிப்பூர் மக்களை கேளுங்கள், அவன் சொல்லுவான். நாகாவில் உள்ள மக்களை கேளுங்கள், இந்த நாட்டினுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், இது ஒண்ணுதான் நமக்கு மிச்சம். இது ஒண்ணுதான், 9 காலத்துல இந்த பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது மிச்சம். இல்ல இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல பலர்களே, இங்க இந்தியா 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 என்பது ஒரு பெருங்கனம். ஒட்டுமொத்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கனவு. எல்லோரும் சமமாக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு பாதுகாப்போடு வாழ முடியும் என்கிற ஒரு அற்புதமான பெருங்கனவு. அந்த பெருங்கனவை ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மீதான வெறுப்பையும் வன்மத்தையும் வளர்த்து தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒரு பேய்க் கனவாக மாற்ற எண்ணாதீர்கள் என்கிற அன்பார்ந்த கோரிக்கையோடு நான் இந்த நிகழ்வை முடிக்கிறேன். தோழர் பாண்டேவுக்கும் சாணக்கியா தொலைக்காட்சி தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சுபோதயகுமார். கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து 15 நிமிஷம் முடிச்சா எல்லாரும் ஒரு 1.5 நேரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு, அண்ணனுக்கு பெல் அடித்தா இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துக்கிட்டே அப்படியே யோசிச்சு வச்சு அண்ணன் வந்து 15 நிமிஷம் சொன்னேன், 35 நிமிஷம் நீங்கள் வந்து டைம் பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து அண்ணன் வந்து அடிச்சிட்டாங்க, அவளுக்கு உரிய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிற பார்க்கணும். ஆனால் என்ன முக்கியமான மேட்டர்னா, திரு சீனிவாசன் அவர்களும் திரு மணிகண்டன் அவர்களும் என்னென்னலாம் பேச நினைச்சாங்களோ அதையெல்லாம் அவர் பேசிட்டார். என்ன பேசினாருன்னு 1947 சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் கொண்டு வர முடியலன்னு போயிட்டாரு, நேரு கொண்டு வந்தாரு, ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. அப்ப மதச்சார்பற்ற ஜாதி சார்பற்ற கட்சி சார்பற்ற சட்டம் போல தெரியுது, அது எல்லா கட்சியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப அழகா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. ஹிமாச்சல்ல கொண்டு வர பாக்குறாங்க, ஜார்க்கண்ட்ல கொண்டு வர பாக்குறாங்க, உத்தரகாண்ட்ல கொண்டு வர பாக்குறாங்கன்னு. கோவால ரொம்ப வருஷமா இருக்குதுன்னு சொல்லவே இல்லை, இருக்குது. இப்ப இவர் அண்ணன் சொன்னதெல்லாம் வர போறது. வந்து ரொம்ப காலமாக பக்கத்திலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆண்ட பாஜக ஆளுகிற சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த கோவால ரொம்ப வருஷமா இருக்குது, அது என்ன கணக்குங்கிற நம்ம பார்ப்போம். அண்ணன் திரு மணிகண்டன் அவர்கள் என்ன சொல்றாருங்க கேப். உங்க மைக்க யாரும் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மது
இப்போ சரியா இருக்கா? மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டு கத்தக்கூடாது, அவ்வளவுதான். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பாடிய பாரதி இறந்தபோது அவன் உடம்பில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த சமூகத்துக்காக பாடிய பாரதிக்கு அடைக்கலம் தந்த ஊர் இந்த புதுச்சேரி. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, தமிழ்நாட்டில் பாண்டே சார் மன்னிக்கணும், நாங்கள் டெய்லி தேசாந்திரி மாதிரி பயணப்படுறோம், தமிழ்நாட்டில் இன்றைக்கி 100,000 ரூபாய் செலவு பண்ணி பேச்சாளரை கூப்பிடுறான், 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்துகிறான், ஆனால் மக்கள்லாம் எதிர்நீச்சல், ஆனந்தராகம், சுந்தரி, கயல், காற்றுக்கண்ண வேலி, முத்தழகு, பாக்கியலட்சுமி, ஈரமான ரோஜாவே, இப்படி மூழ்கி கிடக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் உண்மையிலேயே சமூக அக்கறையோடு ஒரு வார நாளில் ஒரு அரங்கத்தை நிறைக்க முடியும்னு வந்திருக்க உங்களுடைய திருவடியை உண்மையிலேயே வணங்க கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அண்ணன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பைல்வான் ரங்கநாதன் யூடியூப்ல பேசினா 100,000 பேர் பார்க்குறான், நம்ம நல்லது போட்டோம்னா 40,000 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதுக்காக பைல்வான் ரங்கநாதனை நம்ம கொண்டாட முடியாது. எனக்கு தெரிஞ்சு சோசாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் சோசாருக்கு அப்புறம் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் மன தைரியத்தோடையும் நெஞ்சில பட்டதை நேர்பட சொல்லக்கூடிய சாணக்கியாவினுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு பணிந்த வணக்கம். இந்த பாராட்டுக்கும் நீங்கள் சொல்ல போகிற தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிலாம் நீங்க சொல்லலாம் தான் என்னை சங்கி. மணி மணிகண்டனே சொல்லிட்டாரு, அப்ப நம்மால் தான். சில பேரெல்லாம் சொன்னாதான் சங்கின்னு தெரியும், பாண்டே வந்தாலே சங்கிங்கிறது புரியும். பாருங்க, நான் பேச பேச அவர் தண்ணி பிடிக்கிறாரு, என்ன செய்யறது? என் அன்புக்குரியவர்களே, இந்த வாதத்தை எல்லாம் தாண்டி ஒரே ஒரு நிமிடம் உங்கள் அனுமதியோடு, நான் முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானியும் அருகிலிருந்து பார்த்ததில்லை, அவங்களுடைய அறிவை கண்டு வியந்திருக்கிறேன். எனக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக தெரியாது, அண்ணன் சொன்னதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இந்த 2023க்குள்ள பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை பற்றி எல்லா ஊர்லேயும் போய் பேசினா முதல்ல இஸ்லாமியர்களுடைய ஒட்டு மொத்த வாக்கும் பேராசிரியருக்குத்தான் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள 2 பண்பாளரையும் வணங்குறேன். அது மாதிரி இன்னமும் அண்ணனை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது. நான் கூட காங்கிரஸ்காரங்க இதெல்லாம் சேர்க்கிறத பார்த்தா ஏதோ நடந்துருமோன்னு பயந்தேன். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நல்லவங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ எந்த குரலை உயர்த்தணும்னு சரியாக தெரியும். அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது, பச்சை தமிழகம். அதாவது ஏற்கனவே எனக்கு நாக்கில் சனி. நீங்கள் இப்போ டெய்லி இதை திறந்தாலே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன தெரியுமா, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த மேடையில் ஒரு சின்ன விஷயத்தை பேசுறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லாரையும் ஏன் அறிமுகப்படுத்தினீங்க, நான் அந்த பொது சிவில் சட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். இப்போ அவர் வந்து உண்மை பேசினார், தர்மம் பேசினார், பேசிக்கிட்டே வந்தார், டக்குன்னு சொன்னார் பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் தப்பு செய்ததுன்னு. நாங்கள் அதைத்தான் நாள் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் கட்சி செய்த தப்பை திருத்துவதற்காக இந்த நாட்டில் உருவானது. அடுத்து திடீர்னு கோபப்பட்டு சொன்னார் பாருங்க, 9 வருஷம் என்ன செய்தார்கள்னு கேட்டாரு. 9 வருஷம் இந்த நாட்டில் உலக வரைபடத்திலேயே கடுகளவும் ஊழல் செய்யாத ஒரு பிரதமரை இன்று
இது நான் ஏற்பாடு பண்ணி கூட்டி வரல. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லு. நீங்க நான் என்ன சொல்றேன், பொதுவெளிகள்ல மோடி இதுல தப்பு செஞ்சாரு, இந்த அமைச்சர் இந்த ஊழல் பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க, சொல்லணும். நீங்க எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு, நீங்க காசிய தூய்மையே படுத்த முடியாதுன்னு, நீங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் காசிய புண்ணியம்னு சொல்றாங்க. மேடதோறும் தமிழ் பேசிட்டு உங்களுக்கு தெரியும், தாம் பிள்ளைங்கள் எல்லாம் என்னென்ன படிக்க சொன்னாங்க நம்ம தலைவர்கள்னு தெரியும். ஆனா உலக நாட்டுக்கு பயணம் பண்ணும் போது திருக்குறளை மேடை தோறும் சொல்லி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னே, தமிழே தெரியாத மோடி, தமிழே தெரியாத மோடி திருக்குறளை படிச்சுட்டு நான் டெல்லியில இருந்தாலும் திருக்குறள் தான் என்னுடைய தொன்மையான மொழின்னு சொல்றாருல, அதுதான் அவருடைய ஆட்சியின் சிறப்பு. போய் தோளை கொடுத்து தூக்கிவிட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் அரசாங்க வேலையை பார்த்த ஒரு மனிதனை அரசியல் வரலாற்றில் காட்டுங்க. சரி, இப்ப பொது சிவில் சட்டத்துக்கு முன்னாடி கேக்குறேன், இந்த பொருளாதாரமே இல்லைன்னா, இந்த நாட்டு பிரச்சனைக்காக இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி என்று ரெண்டு தலைவர்களுடைய உயிரை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. சொல்லுங்க ஐயா, அத மறந்துடாது. உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த உயிர் தியாகத்தை நீங்க வந்து சாதாரணமா துச்சமா கணிச்சிட முடியாது. சரி, இப்ப நானும் ஒண்ணு தப்பா, இப்ப என்னைய நீங்க குழப்பி விட்டுட்டீங்க. பாருங்க, இப்போ அவர் பேசினதை வச்சே நானும் சொல்கிறேன், தயவுசெய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இன்னாட்டி சுய புத்தி இருக்கணும். என்னையா திட்டுறீங்க இப்போ? இல்லை இல்லை, உங்களை சொல்லலை. பாருங்க, எங்கள் ஊரில் ஒருத்தனுக்கு, நான் என் ஸ்டைலில் தான் பேசுவேன், ஒருத்தனுக்கு கல்யாணமே ஒரு பொண்ணுக்கு ஆகலை, தரகர்கிட்ட கூட்டி போய் சொன்னார் அவங்க அப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஒரு ஜாதகத்தை கொண்டு வான்னு, கொண்டு வந்து அவரும் கொடுத்துட்டார், இது பொருத்தமாக இருக்குமானாரு. நானே பொருத்தம் பார்த்துட்டேன், எட்டு பொருத்தம் சரியாக இருக்குது, ரெண்டு பொருத்தம் சரியா இல்லைன்னா பரவாயில்ல, ரெண்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு ஏற்றிட்டாங்க. எல்லாம் திருமண வீட்டில் ஐயர் பொரியை கொண்டு வந்து கொடுத்தாரு, பொரியை போடுறான்னாரு, இவன் வாயில் போட்டான். ஐயர் சொன்னார், அபிஷ்டு அபிஷ்டு பொரியை அக்னியில் போடுறான்னாரு, தூணு அக்னியில் துப்பிட்டான். ஏண்டா வாயில் போட சொன்னால் அக்னியில் துப்புறேன்னு தலையில் தட்டி தாலியை கட்டுறான்னாரு, கட்ட போனவன் நிறுத்திட்டான். இந்த பாரு, முதல்ல பொரிய போடுன்னு வாயில போட்டுனே திட்டுன்ன, அப்புறம் துப்புன்ன வாயிலேருந்து துப்பினே திட்டுன்ன, இப்ப தாலியை கட்டும்ப, கட்டினதுக்கு அப்புறம் ஏண்டா சரியா கட்டலம்ப, அதனால தாலியை நீ கட்டு, நீ சரியா கட்டியான்னு பாக்குறேன்னா. அப்ப பொண்ணோட அப்பா கேட்டாரு, ஏண்டா எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு, நீ ரெண்டு பொருத்தம் இல்லைன்னு என்னடான்னா, இவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாதுன்னா. இதுக்காக நீங்க காங்கிரஸ்காரங்களோட கனெக்டிவிட்டியா வச்சு பார்க்க கூடாது. நான் என்ன பணிந்து சொல்றேன், உங்களுடைய மரியாதைக்குரிய அன்னை இந்திராவையும் ராஜீவ்காந்தி அவர்களையும் நாங்க உயிர் பலியை வந்து துச்சமா நினைக்கல, வணங்குறோம், நினைக்கிறோம். நான் இப்ப அவரை மாதிரி சங்கர மடத்துக்குள்ள அப்படின்னு நான் போய் கேட்க முடியுமா? சர்ச்சுக்குள்ள நீங்க பாக்கலையா, மசூதிக்குள்ள பாக்கலையா, அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேங்கிற எல்லாத்தையும் கேட்டு முடியலையே சார். சார், நான் இப்ப ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், பொது சிவில் சட்டம், இந்திய தேசம் பொது சிவில் சட்டத்துக்கு வாங்க. உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்றுபட்டவர்கள், இது இந்திய தாய் நாடு. நான் படமுறை மேடையிலே சொல்றேன், வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்துவாயிரு, இஸ்லாமியனாயிரு, கிறிஸ்துவனாயிரு, வீதிக்குள்ள இருக்கும் போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும் போது மனுஷனாயிரு, அப்படிங்கிறது தான் நான் சொல்லல. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பொது சிவில் சட்டத்தினுடைய, நீங்க தயவு செய்து இதெல்லாம் எடிட் பண்ணாம போடணும்,
இந்தியாவில் 4 கோடி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, 4 கோடி. அதில் 1.5 கோடி பொது சிவில் சட்டம் பற்றியது, திருமணம், சொத்து, வாரிசு தொடர்புடையது. 5 முறை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா எப்போதுமே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க, 2வது நீதிபதிக்கு போவாங்க, அவர் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, 3வது நீதிபதிக்கு போவாங்க. நீங்க கை தட்டுறது எதுக்கு தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உடனே போட்டு விட்டுருங்க. நான் சொல்றது அவர் செந்தில் பாலாஜி பத்தி சொல்லல, அவர் அதை பத்தி சொல்லல. இப்ப இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சார்? நான் இப்ப இங்க நாக்கில் சனி இல்லை, நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கலாம். இது இருங்க, பொது சிவில் சட்டம் அப்புறம் வரும், அதுக்கு தான் அவர் இருக்காரு. இருங்க இருங்க, நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க இப்ப சார், நான் முந்தா நேற்று ராத்திரி தூத்துக்குடி அவர் ஊருக்கு போயிருந்தேன். இத்தனை எம்பி போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், 5:30 மணிக்கு ரன்வேல லைட் இல்லை, ஃபிளைட்டு கிடையாது. 39 பேர் போயிருக்கீங்க இது வரைக்கும், தூத்துக்குடியில 5:30 மணிக்கு மேல ஃபிளைட்டு கிடையாது, பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் பிடிக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, வேகமாக கூட்ட முடிச்சு 7:00 to 8:00 வந்தேன். என் டிரைவர் வேகமாக ஓடி வந்து சொன்னாரு, நான் கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்லி ரஜினி மாதிரி வேகமாக போய் உங்க ட்ரெயின் போயிடுச்சுட்டாரு. என்னைய பத்தி அவருக்கு தெரியாது, நான் அடுத்தவன் செலவிலே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். நான் சொன்னேன் ஒரு ஆமினி பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு, ஏன்னா எதிர்பார்ப்புக்காக சொல்றேன். 3,850 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க, அடுத்தவன் காசு தானே, ஃபிளைட் மாதிரியே இருக்கும். அது வந்து கண்ணாடி வச்சு ஸ்கிரீன் போட்டு நமக்கு குடிக்கிறதுக்கு டம்ளர்ல தண்ணி கொடுத்து கால் நீட்டி படுத்துக்கலாம்ல, எல்லாம் கொடுத்து மார்ச்சரி மாதிரியே இருக்கும். உட்காத்தி வச்சுட்டாங்க 9:30 மணிக்கு. என் பக்கத்துல ஒரு 70 வயசு பெரியவர் வந்து 2 தடவை உத்து உத்து பார்த்துட்டு, நீங்க தானே டிவியில பேசுறவர் பிடிக்கும்னாரு, விட்டுட்டேன். திருப்பியும் அதே சொன்னாரு, கடுப்பாயிட்டேன், நீங்க என்ன பாண்டிச்சேரியான்னு கேட்டேன், இல்லை இல்லை நான் கரூர் அப்படின்னாரு. 9:30 மணிக்கு மேல பேசினதே திருப்பி பேசினா பாண்டிச்சேரியான்னு நான் கேட்டேன், அவர் இல்லை இல்லை கரூர்ன்னாரு. வேலை விஷயமா தூத்துக்குடிக்கு போனேன், மெட்ராஸுக்கு வரேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன்னாரு. அவர் வாய் அவர் சாப்பிட்டுருக்கலாம், தப்பு இல்லை, எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும்ட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வேண்டாத சாமியெல்லாம் இல்லை, 9:45 பஸ் எடுக்கிறான் அப்படின்னாரு. நான் அவன் வாயை பார்த்தேன், எடுக்கல. 11 மணி திருநெல்வேலி முயற்சி பண்றாப்புல வரல, 1:30 திண்டுக்கல் சுண்டி வரல விட்டு எடுத்தாப்புல வரல, 3:30 ஸ்ரீரங்கம் ட்ரை பண்ணாப்புல வரல, 5:30 மேல்மருவத்தூர் வரல, 7:30 அப்படின்ட்டு அந்த கவரை எடுத்து மடிச்சு ஜிப்பால வச்சு இறங்கிட்டான். நான் ஆண்டவன் சாட்சியா, உங்க மணக்குளர் விநாயகர் சாட்சியா சொல்றேன், ராத்திரி 9:30 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன், காலில் 7:30 வரைக்கும் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன, நீங்க கை தட்டுவீங்க, நல்லா அடுத்த வாயை பார்த்துருக்கேன். எங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றம் 5 தடவை சொல்லுது, யாரு சாதாரண மனிதர் சொல்லல. இன்னொன்னு அவர் சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர். நீங்க எல்லாம் அம்பேத்கார படத்துலதான் வச்சிருக்கீங்க, உலகத்திலேயே அம்பேத்கார இதயத்துல வச்சு அம்பேத்கர் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உண்டுன்னா அது மோடிஜியினுடைய அரசாங்கம் தான். நீங்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் சார், அண்ணல் சட்டமேதை என்ன சொல்றாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த செய்ய வேண்டிய வேலையை உடனடியாக பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்தியா போன்ற பன்முகம் கொண்ட நாட்டில் பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தினால் அனைத்து குடிமக்களும் சம உரிமை பெறுவார்கள், பாலின சமநிலை உயர்விக்கும், பெண்ணுரிமை நிலைநாட்டப்படும், இளைஞர்களுடைய விருப்பம் பூர்த்தி செய்யப்படும், தேச ஒற்றுமை கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். இதை நான் சொல்லல, சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லிட்டாரா? இப்ப சார், இந்த Article 44 அது ஏதோ இன்னைக்கு நேத்துக்கு ஏதோ அரசியலுக்காக கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, 1956-58 பொது சிவில் சட்டத்து பாரத தேசத்துக்கு உகந்ததுன்னு சொன்னதே பிஜேபி, இப்ப இல்ல. அதோடு மட்டுமல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க பாரதியார் பாட்டு சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்கய்யா,
கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொருள் வைப்போம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிழந்துடாதே. பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். அவருக்கு தாசனா இருந்த பாரதிதாசன் சொல்றாரு, பெண் கல்வி வேணும், பெண்ணு படிக்காட்டி அந்த வீடு கலர் நிலம் புல்கள் விளைந்திடலாம், புதல்வர்கள் விளையாதுன்னு. நாங்க என்ன சொல்றோம்னா, பொது சிவில் சட்டம்ங்கிறது எனக்கு புரிஞ்ச வகையில சொல்றேன், இந்தியாவில் வாழக்கூடிய இந்துவா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் ராமர் மாதிரி ஒரு பொண்டாட்டியோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு சொல்றதுதான் பொது சிவில் சட்டம். ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். பாருங்க அவருக்கு புரிய வைக்கிறாரு, அது தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், அவர் சொல்றாரு ராமாயணம் ராமாயணம்னார்ல ஐயா, இவருடைய பேச்சை யூடியூப்ல போய் கேளுங்க. ஒருத்தர் காஃபி கொண்டு வர, ஒரு ஒரு மனைவிக்கு மேல இந்துக்கள் யாரையும் நீங்க பார்த்ததே இல்லையா? சபாஷ், அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு காலத்துல, இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு, இந்த அதுக்கு தான் இப்ப எழுதினேன். அவர் சொன்னாருங்களே, அவுரங்கசீப்பு இந்த நாட்டை ஆண்ட போது ஜியான்னு ஒரு வரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அக்பர் வந்து அதை இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் தவிர எல்லோரும் வரி செலுத்தணும்னு சொன்ன போது ஒட்டுமொத்த இந்தியாவே சேர்ந்து சொன்னது, இந்தியா பன்முகம் கொண்ட தேசம், நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் வாழ்றோம், எங்களால இந்த வரி செலுத்த முடியாதுன்னு சொன்னாங்களே. நான் இன்னைக்கு ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா உங்களால ஏத்துக்க முடியுமா? நீங்க என்ன திருப்பி திருப்பி சொல்றீங்க? பேராசிரியர் பேசுறாரு, பாண்டே பேசுறாரு, இன்னும் பத்து பேர் சொல்றாங்க, மனைவி காப்பி கொண்டு வர்றதுக்கு தாமதமானா தலாக்குன்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனைவி சாப்பாடு போட லேட்டானா தலாக்குன்னு சொல்லி வேற கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனைவி மாமியார் வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போனா தலாக்குன்னு சொல்லிடலாமா? நான் என்ன சொல்றோம், இந்தியா என்பது இறையாண்மை மிக்க நாடு. இந்த நாட்டில் தான் நீங்க படிக்கிறீங்க, இந்த நாட்டில் தான் நீங்க வாழ்றீங்க, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்ப இங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்ங்கிற வேறுபாடு கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பொது சிவில் சட்டம் என்பது, நண்பர்களே நான் பொய் சொல்லல, கடந்த 3 மாதத்துல எல்லா சர்வேலையும் சொல்லியிருக்கத சொல்றேன், 83% இஸ்லாமிய பெண்கள் இது வேண்டும், இது வேண்டும். அப்புறம் இந்த தர்மேந்திரா ஹேமமாலினி கல்யாணம் 1979 இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமியரா மாறி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சட்டத்துல ஓட்ட வந்துச்சு, இதை சரி பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து அன்பு சகோதரர் சொன்னாரு, சாபானு வழக்குல என்ன சொன்னாங்க, 1032 இந்து மறந்துடக்கூடாது, 43 வருஷம் நடந்துச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, 1932 கல்யாணம் நடந்துச்சு, 43 வருஷம் குடும்பம் நடத்திட்டு 75 வீட்டை விட்டு வெளியேற்றினாரு. அதுக்கு ஜீவனாம்சம் குடுன்னு கேட்ட போது, மறந்துடக்கூடாது என் அன்புக்குரியவர்களே, இந்தோர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தந்தது, இல்லை அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னாங்க, இல்லைன்னு எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போனீங்க, அங்கேயும் கொடுக்கணும்னாங்க, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க, அது கொடுத்தது பெருசில்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எங்களுடைய இஸ்லாமிய வழக்கப்படி, இஸ்லாமிய வழக்கப்படி அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே ஒரு ஜாதி அமைப்புக்குள் கொண்டு போய் எதிர்க்கக்கூடியதுதான் இந்த பொது சிவில் சட்டம்னா, நான் மீண்டும் சொல்றேன், 5 நீதிபதிகள் சொன்ன ஒரு விஷயத்தை, சட்டத்துக்கு முன்பு எல்லாரும் சமம் சார். நீங்க ராமாயணத்துல ஒரே இந்த முடிச்சிடுறேன், ஏன்னா போய் பேசினா நிறைய பேசணும், இல்ல கத்தி பேசணும். பொது சிவில் சட்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு மனைவியோட வாழணும், நம்முடைய வாரிசு உரிமைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்ற போது முறையான சட்டத்தை வகுக்கக்கூடியது தான். இப்போதானே நீங்கள் சொன்னீங்க, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் பொது சிவில் சட்டம் இருக்கோ அங்கெல்லாம் இன்னி வரைக்கும் பிரச்சனை வரல. எங்களுடைய முதல் மரியாதைக்குரிய மோடிக்கு ஓட்டு வளர்ச்சியை பற்றி கவலைப்பட்டிருந்தா,
என்னைக்கோ இதை கொண்டு வந்திருப்பாரு. நாட்டு வளர்ச்சியை பத்தி கணக்குல வச்சிருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தையும் கருத்து கேட்கிறாரு. நான் இந்த மேடையில சேலஞ்ச் பண்றேன், நான் இந்த மேடையில சேலஞ்ச் பண்றேன். அவருடைய செயல்பாடு ஐநா வாழ்த்துது, இந்த பொய்னா வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல. 2023 நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், 24 400 சீட்டு வாங்குவாரு, பிரதமரா வருவாரு, பொது சிவில் சட்டம் அதற்கு முன்பே நடைமுறைப்படுத்தப்படும், இந்தியாவினுடைய இறையாண்மை காக்கப்படும். காரணம் திருப்பி திருப்பி சொல்றேன், பொது சிவில் சட்டத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன் இறையாண்மைனா, மீண்டும் மீண்டும் இது இந்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய நாடு அல்ல இந்தியா. உலகத்திலேயே இஸ்லாமியரையும் கிறிஸ்துவரையும் அவர்கள் மத வழக்கப்படி, அவர்களுடைய சடங்குப்படி, அவர்களுடைய விருப்பப்படி நடக்க செய்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பொது சிவில் சட்டம். நான் மீண்டும் சொல்றேன், இந்தியாவுங்கிற உணர்வோட இருக்கிற யாரும் இந்த சட்டத்தை எதிர்க்க மாட்டார்கள். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அந்த கட்சியில இருந்தாலும் உண்மையை ஒப்புக்கொண்டதை போல காங்கிரஸ்காரரும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு பொது சிவில் சட்டத்துக்கு இவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவிப்பதே சாணக்கியாவுக்கு கிடைத்த வெற்றி. நான் ஏதோ பாராட்டணும்னு சொல்ல, 10 நாளா இதுக்கு வேலை பார்த்துருக்காங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இத்தனை பேர் வந்து ஒரு 1000 பேர் கூடியிருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கூட ஒட்டுமொத்தமாக பதிவு செய்து பொது சிவில் சட்டம் என்பது காலத்தினுடைய அவசியம் என்பதுதான் பாண்டிச்சேரி மக்களுடைய கருத்து என்றால் சாணக்கியாவிற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக. இது என் பேச்சு தொண்டர் தான், தலைவர் பின்னாடி வருவார். நன்றி. நான் கரெக்டாக தான் அறிமுகப்படுத்தினேன், அது வந்து பொது சிவில் சட்டம் பற்றி பேசுகிறாரோ இல்லையோ, பாஜக பற்றி 2024 400 சீட்டுங்கிறது, இப்போ அமித்ஷாவே 300 சீட்டுன்றாரு, அண்ணே சமானமாலை 400 தான் அப்படின்னு அடம்பிடிச்சு நிற்கிறாரு. பொது சிவில் சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றானது அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்துக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஒன்றாக்குவதற்கான முயற்சி அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்குது. வாங்க திரு மோகன் குமாரமங்கலம் அவருடைய பார்வை என்ன, காங்கிரஸ் கட்சியுடைய பார்வை என்ன, நாம் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர் திரு பாண்டே அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபெசர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் இன்னைக்கு நிரூபித்து விட்டார் திரு மணிகண்டன் அவர்களே, என் அன்பு அண்ணன் திரு உதயகுமார் அவர்களே, பொதுமக்கள் முன்னாடி பொது சிவில் சட்டம் விவாதிப்பதற்காக வந்திருக்கிறேன்னு நினச்சேன், ஆனால் இது கட்சி கூட்டத்தில் கொள்கை பெறுப்பு செயலாளர் பேச்சு கேட்பதற்காக மாறியாகி போயிடுச்சு. சரி பரவாயில்ல, 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தலைப்பில் தந்தி டிவி தொலைக்காட்சியில் திரு பாண்டே அவர்கள் இந்த விவாதம் நடத்தினர். இதே தலைப்பில் தான் பொது சிவில் சட்டம் தேவையா, திணிப்பா இல்லையதன் அப்படி தான் இருந்தது. 6 ஆண்டுகளுக்கு இன்று வரை இந்த மசோதாவுடைய டிராஃப்ட் கூட யாருமே பார்க்கல, என்ன வருது அதுக்குள்ளேயே இவ்வளவு சண்டை, டிராஃப்டே பார்க்கல அதுக்குள்ள இவ்வளவு சண்டை. அதுக்குள்ளாரே நம்ம விவாதிக்கிறோம், எது என்ன விவாதிக்கிறோம் கூட நமக்கு தெரியாதுங்க, என்ன வரப்போகுது அந்த பொது சிவில் சட்டம் டிராஃப்டில். 6 ஆண்டுகளாக நாங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம் சொல்லி இதுவரைக்கும் அந்த மசோதாயில் அம்சங்களுக்குள்ள ஒரு அம்சம் கூட நமக்கு தெரியாது. சரி, திரு மணிகண்டன் அவர்கள் கல்யாணம் பத்தி பேசினார், திருமணம் பத்தி பேசினார், எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி, இல்ல இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனைவி அப்படி சொன்னாரு. அதுதான், அதாவது இஸ்லாமியர் சட்டத்தில் ஒரு ஆண் 4 முறை திருமணம் பண்ணலாம், அது வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு, சொல்லாமே சொல்லிட்டாரு. நண்பர்களே, சிவில்னா என்ன, கிரிமினல்னா என்ன, இந்த வார்த்தைகள் எங்கிலிருந்து வந்தது முதல்ல அது நம்ம புரிந்து கொள்ளணும்.
இந்த வார்த்தைகள் ஆங்கிலேயர் சட்டத்தின் கோட்பாடுலேருந்து தான் நமக்கு வந்தது. ஒரு கிரிமினல் குற்றம்னா நீங்கள் ஒரு தனிநபர் தாக்குனால்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே தாக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆல் ஆஃப் சொசைட்டி. உங்கள் மீது வழக்கு போடும்போது நீங்கள் வர்சஸ் ஸ்டேட்டு யூனியன் அப்படி தான் அந்த வழக்கே தொடர்வாங்க. சிவில் சட்டம்னா தனிநபருக்கான சட்டம், கான்ட்ராக்டுக்கு சட்டம் இருக்குது, பொதுவானதாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரே ரியல் எஸ்டேட் சட்டம் தான் இருக்குது, பேங்கிங்கான ஒரு சட்டம் இருக்குது, பொதுவானதாக இருக்குது. ஸோ இந்த ஹிந்து பொது சிவில் சட்டம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் குழந்தைகளை தத்தெடுத்தால் அது சம்பந்தமாக இருக்கிற முக்கிய விஷயங்கள். வேற என்ன வருது சார்? வாரிசு உரிமை வருது, வாரிசு உரிமை வருது, தத்தெடுக்கிறது, அடாப்ஷன் வருது, கார்டியன்ஷிப் வருது, பாதுகாவல் வருது, டைவர்ஸ் வருது, டைவர்ஸ் வருது. இது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் நம்ம நாட்டில் நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல சடங்குகள் உள்ள ஒரு நாட்டில் எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்க முடியுமா? இப்போ இந்துக்களுக்கான அண்ணா சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார், சுதந்திரம் அடைந்த பிறகு ஹிந்து கோட் பில் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த இந்து கோட் பில்லின் படி பல அநீதிகளை சரி செய்வதற்காக, குறிப்பாக பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதற்கு வகையில் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடாது என்று யார் முதல் குரல் கொடுத்தார்? பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்தினாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அன்னைக்கு சொன்னாரு, ஹிந்து கோட் பில் ஹிந்துக்காக ஒரு ஆட்டம் பாம்புக்கு சமமாயிருக்கு என்று சொன்னார். திடீரென்று இவங்களுக்கு இஸ்லாமியர் பெண்களின் உரிமை மீது இல்லைன்னா சம உரிமை கிடைக்கணும் அது மீது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு அக்கறை வந்திருக்குது எனக்கு தெரியாது. அன்னைக்கு இந்து பெண்கள் மீது அவங்களுடைய சம உரிமை மீது அவங்களுக்கு எந்த அக்கறையே வரல. ஆனால் இன்னைக்கு திடீரென்று இஸ்லாமியர் பெண்கள் பாதிக்கப்படுகிறார், நாம் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அண்ணா போயிட்டு பேசினா 85 இஸ்லாமியர் பெண்கள் ஓட்டு போடுவாங்க மாதிரி மணிகண்டன் சொன்னார். நண்பர்களே, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனிநபர் சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. எந்த சட்டம் இல்லை, எந்த சட்டம் இல்லை, எல்லா சட்டம். நீங்கள் இந்துக்கள் கூட எடுத்தா பெண்களுக்கு முழுவதும் சம உரிமை இல்லை. நீங்கள் இந்து கோட் பில் எடுத்தா இது வரைக்கும் பல முறை அந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் 2006 கூட இந்து சக்சேஷன் லா, அதாவது வாரிசுக்கான, வாரிசுக்கு சொத்துரிமைக்கான ஒரு சட்டம், அதில் கூட ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தம் கொண்டு வந்த பிறகு கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கிடைக்காமல் இருக்கிறது நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு கணவர் அவர் மனைவியோட ரெண்டு பேரை தனியாக தனியாக வேலை பார்க்குறாங்க, ரெண்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மனைவி பணம் சேமித்து ஒரு சொத்து வாங்கிறது, திடீரென்று ஒரு விபத்தில் கணவரும் மனைவியும் இறந்துறாங்க. இப்போ அந்த சொத்து யாருக்கு போகும்? மனைவி தான் சம்பாதிச்சுட்டு பணம் சேமித்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறது. சட்டம் என்ன சொல்லுகிறது? யாருக்கு போகும்? அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை, யாருக்கு அந்த சொத்து போகணும்? மாமியார் மாமனாருக்கு தான் அந்த சொத்து போகும். அவங்களுடைய அம்மா அப்பா எவ்வளோ அப்பாவி இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்து மீது எந்த விதமான உரிமையும் இல்லை. எனவே இன்னைக்கு அங்கே மட்டும் இல்லை, இஸ்லாமியர் சட்டங்களில் கூட பெண்களுக்கு சம உரிமை இல்லை. அவங்களுடைய ஆனால் அவங்க சட்டத்தில் நீங்கள் உங்கள் சொத்து எழுது கொடுத்தால், அதாவது இந்து சட்டங்களில் நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் முழு சொத்து நீங்கள் எழுது கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எனக்கு பிடிக்கும், என் பசங்க எனக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கே நான் என் சொத்து எழுதிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா இஸ்லாமிய சட்டத்தில் 30% தான் உங்க சொத்தில் இருக்கின்ற 30% தான் நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். 75% கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு தான் நீங்க எழுதி கொடுக்கணும் என்று சட்டம் இருக்கிறது. இதே மாதிரி பாரசி சட்டத்தில், பாரசினா ஜோராஸ்ட்ரியன், ஈரான்லேருந்து வந்தவர்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்தவர்கள், அந்த சட்டம் என்ன சொல்கிறது, நீங்க பாரசி சமுதாயத்தை தாண்டி வேற ஒருவருடன் கல்யாணம் பண்ணால், திருமணம் நடத்தினால், உங்களுக்கு உங்க அம்மா உங்க குழந்தைங்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பா சொத்தில் எந்த பங்கே கிடைக்காத. இது மாதிரி வெவ்வேறு விதமான சட்டங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு இருக்கிறது. நீங்க போயிட்டு இது உடனடியாக ஒரே ஒரு சிவில் கோடு, ஒரே ஒரு பொது இந்து சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொன்னானா அவன் ஏத்துக்க மாட்டாங்க. திடீரென்று ஒரு மாற்றம் நீங்க அப்படி கொண்டு வரது விரும்பினால் அது மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. திடீர்னு இல்லையே, 47 இருந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கு. 40 ஆண்டுகளாக நாம இதே விவாதிக்கிறோம் சொன்னால் இங்கே அந்த மசோதாயின் வரைவு, ஒரு டிராப்ட் கொடுங்க சார். 40 ஆண்டுகளாக இது யாருமே விவாதிக்கல. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரே ஒரு 2018 திரு மோதியின் ஆட்சியில் தான் தேசிய சட்டம் ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. 185 பக்கம் உள்ள ஒரு அறிக்கை. எது பத்தி? இது பத்தி தான், பொது சிவில் சட்டம் பற்றி தான். அந்த அறிக்கையில் எடுத்ததா, அந்த 185 பக்கம் உள்ள அறிக்கையில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்து இந்த தனிநபர் சட்டங்களில் என்ன என்ன குறிப்பாடு இருக்கு, எங்கே தவறு நடக்கிறது, எங்கே பெண்களுக்கு சம உரிமை கிடைக்காமல் போகிறது என்று அவங்க அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பொது சிவில் சட்டம் தேவையற்றது. இந்த நேரத்தில் அவங்க சமுதாயத்தை சார்ந்து இந்த தனிநபர் சட்டங்களை திருத்துவதற்காக முன் வந்தால், அதுக்கு பிறகு நாம் ஒரு பொது சிவில் சட்டம் உருவாக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கு இந்த நேரத்தில் அது தேவையற்றது. அதெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டாங்கல்ல, எல்லாருக்கும் வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை, அப்ப அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுதானே பொது சிவில் சட்டம் சொல்லுது, அதுதானே கொண்டு வரணும். அப்படி இல்லை, பொது சிவில் சட்டம்னா என்ன இருக்கு? பொது சிவில் சட்டமே அதை கூட நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு அவங்க மதத்தை சார்ந்து இல்லைன்னா அவங்க சமுதாயத்தை சார்ந்த சட்டங்களை திருத்து கொண்டால், அதுக்கு பிறகு ஒரு காமன் பிரின்சிபல், பெண்களுக்கு சம உரிமை இருக்கணும் எல்லா விஷயங்கள்ல, சொத்துரிமையில இருக்கணும், கரெக்டு. அது அது ஒரு முடிவுக்கு நாம் வந்தால் அவங்க சமுதாயத்தில் இல்லைன்னா அவன் மத சார்ந்த சட்டங்களை திருத்து கொள்ளலாம். எதுக்கு ஒரு பொது சிவில் சட்டம்? நீங்க ஹிந்து மேரேஜ் ஆக்டா எடுத்துருங்க. ஹிந்து திருமணம் சட்டத்தின்படி நீங்க 4 தலைமுறை உங்க அம்மா பக்கமா, 5 தலைமுறை உங்க அப்பா பக்கமா திருமணமே பண்ண முடியாது. ஆனா இங்க மாமாவுக்கு தானே முதல் உரிமை. வடநாட்டுக்காரங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. திரு நேரு, திரு அம்பேத்கர் இந்த ஹிந்து கோட் பில் கொண்டு வரும்போது சீக்கியர்கள் கூட இதுல சேர்த்துட்டாங்க. பல ஆண்டுகளாக போராடி தனக்காக ஒரு தனி திருமணம் சட்டத்தை அவங்க இப்போதான் சமீபத்தில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த்ராட்டி சிஸ்டம் நினைக்கிறேன், ஆனந்த் மேரேஜ் ஆக்ட் சொல்லுவாங்க அதுக்கு. எனவே அவங்க கூட இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அதிமுக மாதிரி சிறுமணி அகாலிதள் கட்சி கூட பொது சிவில் சட்டமே எதிர்க்கிறது. நண்பர்களே, நம்ம நாட்டின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு ஒரு ரொம்ப அழகான விஷயம் அவருடைய புத்தகத்தை டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் குறிப்பிட்டார். அதுதான் அந்த கொள்கை தான் நம்ம நாட்டை இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் தான் நம்முடைய ஒற்றுமை வளருது. யூனிஃபார்மிட்டி இஸ் நாட் யூனிட்டி என்று ரொம்ப அழகான முறையில் திரு உதயகுமார் சொன்னார். இன்னொரு விஷயம், நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னார், இலக்குகள்
நம்முடைய கட்டுப்பாடில் இல்லை. ஆனால் வழிமுறைகள் நம்ம கட்டுப்பாடில் இருக்கு. நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறோமா, அது எந்த வகையில் நம்ம கொண்டு வர போகிறோம், நம்முடைய வழிமுறை என்ன, அதுதான் முக்கியம். பெண்களுக்கு சம உரிமை தேவை, அது எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் தான் முக்கியம். அதுக்கு சரியான வழி இந்த நேரத்தில் பொது சிவில் சட்டம் அல்ல என்று நான் கருதுகிறேன். நாம் அனைவரும் நம்ம மதத்தை சார்ந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்து சட்டங்களை சீர்திருத்தினாலும் போதும். அதுக்கு பிறகு உட்கார்ந்துட்டு இதுதான் நம்முடைய காமன் பிரின்சிபல்ஸ், இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசினால் தானாகவே ஒரு சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் வந்துடும். ரெண்டு விஷயத்தில் மணிகண்டன் சொன்னார். அவர் சொன்னார் ரெண்டு வட மாநிலத்தை சார்ந்த நடிகர்கள் பற்றி சொன்னார், தர்மேந்திரமும் ஹேமமாலினி தானே. ரெண்டு பேர் மதம் மாற்றம் பண்ணாங்க திருமணம் செய்வதற்கு. அவருக்கு தெரியாமல் இருக்கும், சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. நீங்கள் மதம் மாற்றம் பண்ணிட்டு திருமணம் பண்ணால் அது சட்டத்தின்படி செல்லாத, அது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. நான் பேச வேண்டியதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல விஷயங்கள் திரு உதயகுமாரே குறிப்பிட்டிருக்காரு, எனவே அதை மறுபடி பேச நான் விரும்பலை. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லாம் திரு மோதிக்கே சொல்லலாம், எந்த நோக்கத்துடன் பொது சிவில் சட்டம் பற்றி பேசுகிறாரு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும். இங்கே இல்லை, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், வட மாநிலத்துக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு பிஜேபி தலைவர் என்ன சொல்வார்னா, ஹம் பாஞ்ச் ஹமாரே பச்சிஸ் ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதாவது நான் ஒருவர், எனக்கு நாலு மனைவி, நம்மக்கு 25 குழந்தை. ஒரு பயம் உருவாக்குறாங்க சமுதாயத்தில். ஓ, இன்னைக்கு 10 இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க, நாளைக்கு அவங்க 100 ஆவாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க கூட பேச்சுகள் போயிட்டு கேட்டால் அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் சிறுபான்மையாக மாறிடுவீங்க, அவங்க பெரும்பான்மை வந்துடுவாங்க. அதனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால், அவர் சொன்னார் தானே ஒருவருக்கு ஒரு மனைவி, அதுதான் முதல் அவங்க குறி வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப ஆய்வறிக்கை எடுத்தால் அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனைவியோட அதிகமாக, அதாவது ரெண்டாவது மனைவி இல்லை மூணாவது மனைவி வைக்கக்கூடிய மக்களில், சமுதாயங்களில் 1.9% இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 1.3% யார் இருக்காங்க, ஹிந்துக்கள் இருக்காங்க. சொல்லவே இல்லையே, நம்மால் அவ்வளோ இருக்காங்களா, அவ்வளோ பேர் இருக்காங்களா, தோஸ் மெனி பீப்புள், சூப்பர். 2% கிட்டத்தட்ட 1.3 to 1.9, பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு, இந்த 2% வச்சுட்டு ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு உணர்வை தூண்டி விடுறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி எதுக்கு கொண்டு வர சொன்னார், ராஜீவ்காந்தி பொது சிவில் சட்டம் வேணும்னு ஏன் சொன்னார், அம்பேத்கர் கூட பொது சிவில் சட்டம் வேணும்னு சொன்னார், தெரியாமல் சொல்லிட்டாங்களோ. நான் எப்ப சொன்னேன் பொது சிவில் சட்டம் வேண்டாம், நான் வேண்டாம் சொன்னையா, எப்போ பொது சிவில் சட்டம், முதல்ல பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரி ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறாங்க எனக்கு தெரியாது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு வரேன், அதுல என்ன எழுதிருக்கிறது, த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் ஒரே பொது சிவில் சட்டம். ஆனால் இவங்களுடைய பாராளுமன்றத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன், திரு சுஷில் மோடி என்ன சொன்னார், பழங்குடிய மக்கள் வாழக்கூடிய செக்ஷன் 6 இருக்கிற அசாம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு விதிவிலக்குகள் கிடைக்கும், அங்கே பொது சிவில் சட்டம் அமல்படுத்தக்கூடாது. அப்போ இங்கே த்ரூ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா வருது, எங்கே வருது, ஏன் நாகாலாண்டு, மணிப்பூர், அசாம், எல்லாம் அருணாச்சல பிரதேஷ், எல்லாம் இந்தியாவில் இல்லையா? திரு மோதியின் நடவடிக்கை பார்த்தா மணிப்பூர் இந்தியாவில் இல்லை தான் தெரியுது, உண்மைதானே?
எனவே பொது சிவில் சட்டம் வேணும் வேணும், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நம்ம நம்ம சட்டங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம், தீர்த்து கொண்டு அதுக்கு பிறகு ஒரு காமன் பிரின்சிபல் கொண்டு வந்துதான் எல்லாத்துடைய கருத்து கேட்டு அவங்கள ஆலோசனைப்படி யாருக்கு திணிக்காமல் ஒரு சிவில் சட்டம் கொண்டு வரலாம். ஆனா அது அசாம்ல கொண்டு வரணும், மணிப்பூர்ல கொண்டு வரணும், எல்லா இடத்துல கொண்டு வரணும். மோடி சொன்னதான் மோகன் குமார் மகன் சொல்றாரு, ஒரு ஒரு விவாதம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னாரு, அப்படி விவாதம் வேணும் அவர் சொல்றாரு. ஒரு நாகரிக நாட்டுக்கு ஒரு பொது சிவில் சட்டம் தேவை, நான் மறக்கல. ஆனா அது எப்படி, நான் அதுக்காக தான் திரு நம்ம தேசப்பிதா திரு காந்தியோட அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். வழிமுறை முக்கியம். இப்போ நீங்கள் 370 சட்டப்பிரிவு நீக்கிட்டீங்க காஷ்மீர்லேருந்து, அது சரியான ஒரு முடிவு? ஆமாம், நேருவே அந்த காலத்தில் சொன்னார் படிப்படியாக சரிந்து விடும். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணீங்க அது தவறு. இரவு பகல் நைட்டோ நைட்டு போயிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு சிறையில் அடித்து நீங்கள் பண்ணுறது தவறு. ராமர் கோயில் வேணுமா? வேணும். அதை கட்டின விதம் சரியில்லை. 370 வேண்டாமா? வேண்டாம். அதை நீக்கின விதம் சரியில்லை. பொது சிவில் சட்டம் வேணுமா? வேணும். அனைத்து மக்களின் கருத்து கேட்டு ஆட்சி நடத்துறதா ஜனநாயகம். உங்களுக்கு கையில பவர் வந்துச்சுன்னா, அதிகாரம் வந்துச்சு, நீங்க என்ன வேணும் செய்வீங்கன்னா, அதை மக்கள் ஆட்சி இல்லை, அது பாசிசம். அதுக்கு கை தட்டணுமா? தட்டுங்க. அதுதான் பாசிசம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் சிறையில் அடிச்சு நீங்க 370 சட்டப்பிரிவு நீக்கிட்டீங்கன்னா அது பாராட்டணுமா? என்ன இருக்கு அதுல பாராட்டுறதா? யார் வேணா பண்ணலாம் அது. ஆனா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க சார். அதுக்கப்புறம் மக்களின் ஆதரவு பெற்று ஜெயிச்சிட்டோம். சரி, கட்சி கூட்டத்தில் ஏன் பேசுறேன் நான்? இருங்க, விடுங்க, சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோம், சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோம், இருங்க. நான் கடைசியில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா இது என் இஸ்லாமியர் சகோதரர்களை குறிவைத்து தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அங்கே இந்து மக்களிடம் ஒரு பயமுறுத்தி இஸ்லாமியர்கள் உங்களை விட அதிகமாகிடுவாங்க எண்ணிக்கையில் சொல்லி தான் இந்த சட்டம் அவங்க இந்த சட்டம் பற்றி அவன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று தான். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். முற்போக்கு சிந்தனையில் குறிப்பாக பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆளுகின்ற போது சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் ஒன்று வந்தது. அந்த காலத்தில் சிறுவனி எல்லாமே நிறைய திருமணம் பண்ணுவாங்க, சைல்டு மேரேஜ் ரொம்பவே இருந்தது. ரெண்டு மதத்தில் இந்துக்கள் கூட சைல்டு மேரேஜ் பண்ணுவாங்க. சைல்டு மேரேஜ்னா சில்ட்ரனே மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஆள் பெரியவன் இருப்பார், ஆனால் சின்ன குழந்தையோட தான் சிறுவன் திருமணம் நடத்துவாங்க. அது தடை செய்யணும் சொல்லி சார்தா சொல்லி ஒரு காங்கிரஸ் சார்ந்து ஒரு அரசியல்வாதி போராடினாங்க. அந்த சட்டத்தின் அந்த மசோதா யார் எழுதினாரு தெரியுமா உங்களுக்கு? அது இது வரைக்கும் சார்தா லா தான் அது அளிக்கப்படுகிறது. அதாவது குழந்தைகளை திருமணம் செய்யக்கூடாது சொல்லி முதல் முறை அந்த சட்டம் வருது. யார் அந்த சட்டம் எழுதினாரு? பேர் சார்ந்தால் அவர் தான் போராடினார் அந்த சட்டத்துக்காக. ஆனால் அந்த மசோதாவுடைய வரைவை யார் எழுதினார்? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா எழுதினார். யார் முகமது அலி ஜின்னா? தெரியுதுண்ணா உங்களுக்கு? தெரியுதுண்ணா உங்களுக்கு? பாகிஸ்தான். அதாவது எல்லா மதங்களிலும் பாகிஸ்தான் அட்வானிஜி சொன்னார் ஒரு காலத்தில், ஜின்னாஜி அவர் தான். அதாவது நான் எது உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லா மதங்கள் சார்ந்தவர்களும் அவங்களுக்குள்ளார எல்லா சமுதாயங்களில் தீவிர சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, தீவிரவாதி சக்திகள் இருக்கும். ஆனால் முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மதத்தின் சீர்திருத்தம் கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் உட்கார்ந்துட்டு முறைப்படி ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.
திரு மோகன்குமார் அவங்களை வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. அது பொதுவானதாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆலோசித்து முடிவெடுத்து எல்லோரும் ஏற்கும்படியான அந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கவர்மெண்ட் இருக்குதுங்கிறக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ திரு பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கான வேலையை மிச்சம் பண்ணி வச்சுருக்காங்க திரு சுபோதயகுமாரனும் திரு மோகன்குமாரனும். வாங்க சார், உங்களுடைய பாயிண்ட். அவையோர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை சொல்லி, இந்த பொது சிவில் சட்டம் என்பதில் இதை புரிந்து கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை இந்த இடத்துல நமக்கு என்று நான் சொல்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை, காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிற இந்த குழப்பத்தை போக்குவதற்கு இந்த விவாதம் பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். 40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, 60 ஆண்டுகளாக இதை பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று காங்கிரசினுடைய குமாரமங்கலம் கேட்டார். 60 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்ததுனால தான் இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம் அடைந்தவுடன் ஆட்சியில் இருந்திருந்தால் இது போன்ற விவாதம் நடத்தியிருக்க வேண்டிய அவசியமே பாண்டேக்கு வந்திருக்கார். 9 ஆண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சியில் என்ன சாதனை செய்தார், என்ன சாதனை செய்தார்னு அண்ணன் உதயகுமார் கேட்டார். என்ன செஞ்சார்னு கேட்கல, ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் எத்தனை அடப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே நரேந்திர மோடி ஆட்சி. ஒரு அடப்பு கிளியர் ஆயிடுச்சு, இன்னைக்கு அடுத்த அடப்பு தயாரா இருக்கு. பக்கத்துல விழுப்புரத்துல அடப்பு போட்டாங்க, ஆனால் நாம் பார்க்க போகிற அடப்பு வேற, அவங்க காமிக்கிற அடப்பு வேறையாக இருக்கிறது. இது எத்தனை தாலி கட்டுறது, தாலி கட்டுறதா வேண்டாமா, இதுக்கும் பொது சிவில் சட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே வராது. அக்கா மகளை கட்டிக்கலாமா, தங்கச்சி மகளை கட்டிக்கலாமா, உதயகுமார் அண்ணே நீங்கள் இந்த வயசில் எந்த யார் மகளையும் நீங்கள் கட்டிக்கங்க, எங்களுக்கு அது அப்ஜெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது என்பதை நினைத்துக்கொண்டு நீங்கள் அதை புரிந்து கொள்வது தான் பொது சிவில் சட்டம். அதனால் இந்த ஆன்மீக விஷயங்களில், மத சம்பிரதாயங்களில், மத நம்பிக்கைகளில் அதற்கும் இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், இந்து எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமியர் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கிறிஸ்தவர் தன் மத நம்பிக்கையின்படி எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ அந்த பெண்ணுக்கு திருமண வயது என்ன இருக்க வேண்டும் என்பதில் இந்த பொது சிவில் சட்டத்துக்கு சம்பந்தம். அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் வாழ்க்கையில் எத்தனை திருமணம் ஒரு மனைவி இருக்கும் போதே செய்து கொள்ள முடியும் முடியாது என்பதில் பொது சிவில் சட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு என்ன, 4 மனைவிகளுடன் வாழ்கிற ஒரு நீதிபதி 2வதாக திருமணம் தெரியாமல் செய்து கொண்ட ஒரு இந்துவை தண்டிக்கலாம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்டம். அவர் 4 திருமணம் பண்ணியிருக்கலாம், அது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்போ இது இதுல வந்து இதுக்கு யாருக்கும் எந்த தவறும் இல்லை, வரலாற்றில் அப்படி நிகழ்ந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், மாறித்தான் ஆக வேண்டும். இதே புதுச்சேரியில் இதே அரங்கத்தில் பாண்டேவை தலைமையாக வைத்து பொது சிவில் சட்டம் நிறைவேற்றி ஐயா மோடிக்கு பாராட்டு விழா இந்த புதுச்சேரி அரங்கத்திலேயே நடக்கத்தான் போகுது, இங்கே நடக்கும். அதுக்கு யூனிட்டி தானே முக்கியம், அதுக்கும் நான் தானா, உங்களை விட்டா வேற சங்கி எங்களுக்கு வேற யாரு கிடைப்பாங்க, நீங்க உங்களை சங்கி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நாங்கள் உங்களை அப்படித்தான் பார்க்கிறோம். தேசத்தை போற்றுகிற எவனும் சங்கிதான், அவன் பிஜேபி காரனா இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆர்எஸ்எஸ் காரனா இருக்குன்னு அவசியம் இல்லை. அன்றாட பிரார்த்தனையில இந்த தேசத்தை தெய்வமாக நினைத்து போற்றுகின்ற எவனாக இருந்தாலும் அவன் சங்கிதான். உங்களுக்கு தகவல் சொல்றேன், அனுமன் சாலிசாவில் ஆஞ்சநேயரையே சங்கின்னு அழைக்கிறாங்க, ஆஞ்சநேயருக்கு சங்கின்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க கூட இந்த நிகழ்ச்சியவே ஆஞ்சநேயர் துதிப்பாடி தான் ஆரம்பிச்சதுனாலதான் உங்களுக்கு சங்கின்னு பேர். இதை நான் புரிந்து கொள்வதற்கு தான் இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, இந்த குழப்பம் தான் காரணம். ஆனால் உதயகுமார் அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நான் கூட நினைச்சேன் இவ்வளவு படித்தவர் விவரமானவர் அவருக்கே இவ்வளவு குழப்பம் வருகிறது அப்படின்னு நான் யோசித்து கொண்டே இருக்கும்போது அவரே பதில் சொன்னார், எங்க அப்பா டிஎம்கேல இருந்தாரு அப்படின்னு சொன்னார்.
அப்போ உங்களுக்கு தெளிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா. அதனால தான் அந்த தெளிவு வருவதற்கு நாங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிவாளி இருக்கார், அவர் மேடைதோறும் முழங்குறார். சீக்கியர்கள் தலைப்பாகையுடன் இராணுவத்தில் இருக்கலாமா, சீக்கியர்கள் தாடியுடன் இருக்கலாமா, சீக்கியர்கள் கத்தியுடன் பயணம் செய்யலாமா, இவர்களுக்கெல்லாம் பொது சிவில் சட்டம் வருமா, இது பொருந்துமா, என்ன அபத்தம்? சீக்கியர்கள் கத்தி வைத்திருப்பது, தாடி வைத்திருப்பது, தலைப்பாக அணிந்திருப்பது அவர்களது மத சடங்கு, மத சம்பிரதாயம். அது இருந்தாதான் அவன் சீக்கியன். நீங்க ரிலிஜியஸ் சீக்கியரை விடுங்க, ஒரு கம்யூனிஸ்ட் சீக்கியர் இருந்தார் ஹர்கிஜர்ஜன் சுர்ஜித் சிங். கம்யூனிஸ்ட் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொல்கிற கட்சி, கேரளாவில் ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் பேர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. நம்பூதிரிப்பாடுன்றது ஒரு ஜாதியின் பெயர். ஹர்கிஷன் சுர்ஜித் சிங் ஒரு பொதுச் செயலாளர் இருந்தார், சீக்கிய அடையாளத்துடன் தலப்பா கட்டியிருந்தார், தாடி வச்சிருந்தார், கத்தி வச்சிருந்தார், சீக்கிய அடையாளத்துடனே அவர் இருந்தார். அப்போ அந்த அடையாளம், அந்த மத உரிமை, அந்த ஆன்மீக மரபுகள் இந்த பொது சிவில் சட்டத்தில் கேள்வியே கேட்கப்பட மாட்டாது. நீ ஒரு நல்ல முஸ்லீமாக இரு என்பதால் ஐயா மோடி உங்களுக்கு சொல்கிற அறிவு. நீங்கள் நல்ல கிறிஸ்தவராக இருங்கள், நீங்கள் நல்ல இந்துவாக இருங்கள், ஆனால் எப்போது திருமணம் என்று வருகிறதோ, எப்போது விவாகரத்து என்று வருகிறதோ, எப்போது ஜீவனாம்சம் என்று வருகிறதோ, சொத்துரிமை என்று வருகிறதோ, வாரிசுதாரர் என்று வருகிறதோ, உயில் எழுதி வைக்கிறோமோ, நாம் தத்தெடுத்துக் கொள்கிறோமோ, இவற்றிலெல்லாம் மத அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. அவன் எந்த மதத்தை சார்ந்தாலும் இந்த விஷயங்கள் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொது சீர்திருத்தம், அவ்வளவுதானே. நான் வருத்தப்படுகிறேன், அவள் இந்து பெண்ணோ இஸ்லாமிய பெண்ணோ, 70 வயதான ஒரு பெண்மணிக்கு உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது நீங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி. ஷாபானு கேஸ் என்ன, உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தீர்ப்பு கொடுக்குது, 70 வயது பெண்மணி, ஆதரவற்றவள், நீங்க அவள் விவாகரத்து செய்திருக்கிறீர்கள், அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு. நான் எங்கள் மதத்தை பயன்படுத்தி நான் ஜீவனாம்சம் தரமாட்டேன் என்று சொல்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாம். அதற்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு. அப்போது பிரதமராக இருந்த ஐயா ராஜீவ்காந்தி இதற்கு ஆதரவு. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டத்தையே திருத்தினார் ராஜீவ்காந்தி. காங்கிரசுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி கேட்க விரும்புகிறோம். ஒரு ஏழை பெண்ணுக்கு, அபலை பெண்ணுக்கு, கைவிடப்பட்ட பெண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஜீவனாம்சம் கொடுங்கள் என்று சொன்ன பின்பு அதை மறுதளிக்கிற ஒரு சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் ராஜீவ்காந்திக்கு இருந்ததா, காங்கிரஸ்க்கு இருந்ததா? இன்னைக்கு காங்கிரஸ் அண்ணன் இங்கே வந்து கேட்கிறாரு, நீங்க 60 வருஷமா இதை நிறைவேற்றலன்னு. இப்படி பிரதமரை வச்சுக்கிட்டு நாங்க எப்படிங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்க முடியும், எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? ராமர் கோயிலை ராஜீவ்காந்தி தான் திறந்து விட்டாருன்னு உதயகுமார் அண்ணன் சொன்னாரு. இல்ல, ஃபைசதாபாத் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அங்கே ராமர் ஆலயத்தினுடைய ஆலய பூட்டுகள் திறக்கப்பட்டன நீதிமன்ற ஆணையின்படி. ஒருவேளை அந்த பூட்டு அப்போது திறக்கப்படாவிட்டாலும், நாட்டில் 80களில் எழுந்திருந்த இந்து எழுச்சி அந்த பூட்டை திறக்காவிட்டாலும் உடைக்க தயாராக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து. இப்போ ஒரு பெரிய ஃபேஷன், பிஜேபியை எதிர்க்கிறவங்க பிஜேபி எதிர்த்தா பிரச்சனை இல்லை, அது அரசியல். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களா வந்து வம்பு வண்டியில ஏறி இந்து மதம்னே ஒண்ணு இல்ல, இந்துன்னே ஒண்ணு இல்ல, இந்து வாழ்க்கை முறைன்னே இல்லைன்னு நேரடியா இந்து மதத்தை அட்டாக் பண்றாங்க. நாங்க கூட பாரதிய ஜனதா கட்சியில சிறுபான்மையினருடைய வகுப்புவாதம் என்றாவது ஒன்று இருந்தால் அதை மாத்திரம்தான் தாக்குகிறோமே தவிர, மதங்களை புனிதமாக பார்க்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ பார்சியோ யூதனோ அவர்களெல்லாம் போற்றுகிறோம். நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லி இந்து மதத்தை எதிர்க்கிறீங்க, இது காங்கிரசும் விதிவிலக்கு இல்லை. ஏன் இந்து இல்லைன்னு சொல்றீங்க? கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களும் பெண்களும் எழுந்து நின்று நான் இந்து என்று கர்ஜிக்கிற தேசம் இன்னைக்கு பாரத தேசம், இதெல்லாம் இந்து இல்லையா? எந்த சட்டம் சொல்லணும், எந்த டெக்ஸ்ட் புக் என்னை சொல்லணும், நான் இந்துன்றதுக்கு இந்த நாட்டை எவன் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்? எங்க அப்பா இந்து, எங்க அம்மா இந்து, நான் இந்து, நான் உதயகுமாரத்தை குமாரமங்கலத்தை சான்றிதழ் கேட்டு காத்திருக்கிறேன் இந்த மன்றத்தில், நான் இந்து என்ற பெருமையாக சொல்கிறேன். இந்த உணர்வை நான் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து உள்வாங்கி இருக்கிறேன். விவேகானந்தர் சொல்கிறார், இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் 1000 மின்னல்கள் உன் உடம்பில் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் தான் நீ இந்து என்று சொல்கிறார். விவேகானந்தர் குறை சொல்லுங்க, நீங்க இந்தியாவில் இருந்து எந்த மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணி சிகாகோல போய் பேசிட்டு வந்தார் விவேகானந்தர்? இந்து மதத்தினுடைய பிரதிநிதியாக போனார். இங்க இருந்து போனவங்க கிறிஸ்தவங்க போனாங்க, முஸ்லீம்கள் போனாங்க. அப்ப நீங்க எல்லாம் இந்து மதம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அமெரிக்காவினுடைய சிகாகோனுடைய வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ல விவேகானந்தா தி ஹிந்து மாங்க் அப்படின்னு அச்சடிச்சு கொடுத்தான், அத்தனை பேருக்கு கொடுத்தான். அப்ப இந்து மதம் எப்படி இருந்தது? உங்களை எல்லாம் ஆதரிக்கிற, போற்றி புகழ்கிற,
போலி செக்குலரிசம் பேசுகிற ஆங்கில பத்திரிகைக்கு ஏங்க இந்துன்னு பேர் வச்சிருக்கான், மாத்தி தொலைக்க வேண்டியது, மாத்த வேண்டியது. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் உருவாக்கினீர்கள் இந்த நாட்டில்? இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் அப்ப எப்படி இந்து வந்துச்சு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்ப எப்ப இந்து வந்துச்சு, ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் அப்ப எப்ப இந்து வந்துச்சு, குமாரமங்கலம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் நீங்க போய் பெட்ரோல் போடக்கூடாது, இந்துஸ்தான் இதெல்லாம் இந்துஸ்தான் ஏத்துக்குவீங்க, ஆனா இந்துன்னு ஒரு மதம் இல்லை. காங்கிரஸே சங்கீதம் போல தெரியுதே, காங்கிரஸே சங்கீதம். இந்திய அரசியலின் முதல் மூத்த சங்கி இந்திய தேசிய காங்கிரஸ் தான். 1942 ஒரு தகவலுக்காக சொல்றேன், 1942 பொலிட்டிக்கல் கான்ஸ்டிட்யூன்ட் அசெம்பிளிக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தது. சுபோதய் குமார் என்ன சொன்னாருன்னா, ஹிந்துக்கள் இல்லை இந்து மதம் இல்லைன்னு சொல்ல வரல, நம்மளுடைய அரசமைப்பிலே தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஹிந்துன்னு சொல்லும் போது எவர் முஸ்லீம் இல்லையோ எவர் கிறிஸ்தவர் இல்லையோ மற்றவர் எல்லாருமே ஹிந்துன்றாங்க. சீக்கியர் தனி மதம், ஆனால் அவர் ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். ஜைனம் தனி மதம், ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். பௌத்தம் தனி மதம், ஹிந்துக்குள்ளே தான் வர்றார். அப்போ ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன், மணிகண்டன், ரங்கராஜ் பாண்டே, மோகன் குமார் அம்மலம், சுபோதயகுமார் ஹிந்துன்னு சொல்லலை. யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்டின் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவர்கள் ஹிந்துன்னு சொல்கிறாங்க. அதை கோடிக்கணக்கான மீன்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல்ல நீந்திக் கொண்டிருக்கிறன்னு கடல்ல பாதை இல்லை லட்சக்கணக்கான பறவைகள் வானத்தில் பறக்கிறது கடல்ல பாதை இல்லை அது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மகான்கள் வாழ்ந்த இந்த தர்மம் இதற்கென்று ஒரு பெயர் இல்லை என்ற காரணத்தினால இந்து என்ற பெயர் வரலாற்றில் இல்லை. ஒரு மதம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு புத்தகம் என்று அடிப்படையில் உருவானது இஸ்லாமும் கிறிஸ்தவம், நாங்கள் போற்றுகிறோம், அதை மதிக்கிறோம். ஐ ரெஸ
ஆனால் அதே அடிப்படையில் தான் இன்னொரு மதம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு தவறு. அவங்க எல்லாம் ரிலிஜன் ஆஃப் புக்ஸ், இது ரிலிஜன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்து மதம் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் உருவாது. அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை என்பதற்காக, இவனெல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை என்பதற்காக எத்தனை வருஷத்துக்கு இவனை கொஷப்படுத்துவீங்க, எத்தனை வருஷத்துக்கு இவனை ஏளனப்படுத்துவீங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு இவனது ஆன்மீக நம்பிக்கையில நீங்க மறுதளிப்பீங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதனால்தான் உங்களுக்கு இந்துத்துவம் என்ற வார்த்தையில உங்களுக்கு அதுல கஷ்டம் இருக்கு. அதை பத்தி கேட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. இந்து என்பது இன்னைக்கு ரியாலிட்டி. வரலாற்றில் என்ன சொல்லியிருக்கு, டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருக்கு, வேத இதிகாசங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, இருக்கா இல்லைன்றதா இல்லை. இன்னைக்கு 100 கோடி இந்துக்கள்ல 90 கோடி பேர் நான் இந்து என்று சொல்லும் முறை இவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் என்பதுதான் நான் சொல்ல வருகிற வாதம். நான் காமன் சிவில் கோடுக்கு வருகிறேன். காமன் சிவில் கோட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் ஐயா கலைஞர் முதல்வராக இருக்கும்போது பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம்னு கொண்டு வந்தார். 1989 ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அப்போ கலைஞர் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சொத்துரிமை கொடுத்துட்டாருன்னு திமுக காரங்கெல்லாம் மேடையெல்லாம் முழங்கினாங்க, தீகா காரங்கெல்லாம் முழங்கினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் பெண்களுக்கு அந்த சொத்துரிமை இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பெண்களுக்கு ஐயா கலைஞர் கொண்டு வந்த சொத்துரிமையின்படி சொத்துரிமை இருக்கா? இல்லையே. கலைஞரே கொண்டு வந்தாலும் இது செல்லாது. ஏன்? பொது சிவில் சட்டம் இல்லை. அப்போ நீங்கள் திமுக நேர்மையான கட்சியாக இருந்தால் என்ன போட்டிருக்கணும்? கலைஞரின் இந்து பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கணுமா இல்லையா அந்த வார்த்தையை? இதை முழுக்க இதை யார் பவுண்ட் ஆகிறாங்க? இந்து பெண்களுக்கான சட்டம். அதே முஸ்லீம் பெண்ணுக்கும் கிறிஸ்தவ பெண்ணுக்கும் கிடைக்கல, பொது சிவில் சட்டம் இல்லை. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். ஒரு இந்து பெண்மணிக்கு கிடைக்கிற, என் சகோதரிக்கு கிடைக்கிற அத்துணை சொத்துரிமையும் என் முஸ்லீம் சகோதரிக்கும் கிடைக்கணும், என் கிறிஸ்தவ சகோதரிக்கும் கிடைக்கணும் என்று சொல்றேன். நான் விவாகரத்துக்கு மனு செய்தால், மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸா இருந்தா அதிகபட்சம் 3 மாதமோ 6 மாதமோ ஒரு விவாகரத்து பெற்றுக்கொண்டு அவன் மறுமணம் செய்வதற்கு அந்த பொண்ணோ பையனோ தயாராகி போகிறான். ஆனால் இதுவே கிறிஸ்தவத்தில் ஒரு விவாகரத்து வாங்குவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ அங்கே விவாகரத்துக்கான சட்டங்கள் மிக கடுமையாகப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த குடும்பத்துக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணுமே? ஒரு இஸ்லாம் சகோதரனுக்கும் சகோதரிக்கு இருக்கிற அந்த வறுமை, ஒரு இந்து குடும்பங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு கிடைக்கட்டுமே நினைக்கிறதாங்க சிவில் சட்டம். கிறிஸ்தவ திருமண முறையில் போய் தலையிடுறது இல்லை. நீ சர்ச்சில் கல்யாணம் பண்ணாத, ஒரு பிரீஸ்டை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாத, நீ ஜீசஸை பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் பண்ண, அப்படி இல்லை. இது மதத்தில் தலையிடுவது, நம்பிக்கையில் தலையிடுவது. ஆனால் விவாகரத்துக்கான சட்டங்கள் என்று வரும்போது அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் இன்னைக்கு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் திருமணம் செய்து கொண்டால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு தனியாக இருக்கு. அப்போ இது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏன் இருக்க வேண்டும்? இது இதை ஒன்றாக நாம் கொண்டு செலுத்த முடியும் என்றுதான் நாம் சொல்கிறோம். இப்போ
காமன் சிவில் கூட எதிர்க்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், எங்க மதத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். சங்கர், சலீம், சைமன் மூணு பேர் இருக்காங்க. ஒருத்தர் சங்கர், ஒருத்தர் சலீம், ஒருத்தர் சைமன் அப்படி இருக்கார். இப்போ காமன் சிவில் கோடு மாத்திரம் எதிர்க்கிறீங்கல்ல, ஏன் ஒவ்வொரு மதத்துக்கும் கிரிமினல் ஆக்டும் தனித்தனியாக இருக்கணும்னு கேளுங்களேன், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இந்தியன் பீனல் கோடு அந்தந்த மதத்துக்கு அந்தந்த சட்டத்தின்படி பீனல் கோடும் வச்சுக்கோங்க. சங்கர் கொலை பண்ணான்னா 8 வருஷம் ஜெயில், சலீம் கொலை பண்ணான்னா ரோட்டில் நின்று கல்லால் அடித்து கொல்லணும் அவனை, சைமன் கொலை பண்ணான்னா அவனை ஆணி அடித்து கொன்ற வேண்டிதான். அப்படி வச்சுக்கலாமா, வச்சுக்கலாமா? காமன் சிவில் கோடை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா இந்தியன் பீனல் கோடுக்கும் மதவாரியாகத்தான் வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நான் இதை எதிர்ப்பேன், முடியாது, கூடாது. தண்டனை, குற்ற தண்டனைவியல் சட்டம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, அது மனிதர்கள் சார்ந்து இருக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அதே தண்டனை. முன்னால் நம்ம ஊரில் சினிமா எல்லாம் பார்த்துருப்போம், கிராமத்தில் ஒரு பொண்ணு ஒருத்தன் கற்பழிச்சிருவான், ஊரில் நாட்டாமல் பெரியவங்களாம் ஒன்று சேர்ந்து வினோதமாக தீர்ப்பளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மைனர் குஞ்சு எல்லாரும் வச்சு அந்த பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்க. அப்போ அவன் அந்த பொண்ணை அவனுக்கே கட்டி வைக்கிறத விட வேற தண்டனை அவனுக்கு வேண்டான்னு நினைச்ச ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு அப்படி தீர்ப்பு சொல்ல முடியுமா? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இன்னைக்கு நீதிமன்றம் அந்த மாதிரி விஷயங்களில் மிக கடுமையான தண்டனை தரும்போது நாங்கள் பாரம்பரியமாக இப்படித்தானே இருந்தோம், நாங்கள் அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னானா? அம்பேத்கர் எப்போ ஹிந்து கோடு பில் கொண்டு வந்தாரோ, எப்போ பலதார மன தடை சட்டம் கொண்டு வந்தாரோ, அத்துணை இந்துக்களும் அதை ஏற்று போற்றினார்களா இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. அப்படி ஒன்றும் இஸ்லாமில் இத்தனை கல்யாணம் பண்ணணும் அத்தனை கல்யாணம் பண்ணணுன்றது ஒரு ரிலிஜியஸ் டாக்ட்ரின் கிடையாது. அப்படி அந்த காலகட்டங்களில் அந்த கான்டெக்ஸ்டில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் காலம் மாற மாற ஒரு புதிய வாழ்க்கை முறை உருவாகும் போது நமது இறை நம்பிக்கை பாதிக்காமல், நமது மத வழிபாடு பாதிக்காமல், நமது ஆன்மீக வளர்ச்சி பாதிக்காமல் இந்த மாதிரி சிவில் சட்டங்களில் ஒரு பொதுமை ஏற்றுக்கொள்வது சரிதான். யூனிட்டி தான் வேணும், யூனிஃபார்மிட்டி வேண்டாங்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்கள்லாம் யூனிட்டியாக ஒற்றுமையாக தான் இருக்கீங்க, பிறகு எதுக்கு யூனிஃபார்ம்னு ஒரு சீருடையை கொண்டு போய் கொடுக்குறீங்க? நீங்கள் சீருடை கொடுக்காட்டி எங்கள் யூனிட்டியாக தானே இருக்காங்க. யூனிட்டியும் வேணும், யூனிஃபார்மிட்டியும் வேணும் என்பது தான். அதனால தானே ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். காவல்துறைக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? ஏன் யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டிய காவல் தான். அங்கேயும் பரதானியை விடாமல் தடுத்துட்டீங்களே, அங்கேயும் பரதானியை விடாமல் தடுத்துட்டீங்களேன்னு. கோவாவில் பாருங்க, கோவாவில் 1867 போர்ச்சுகீசியர் ஆண்ட பகுதி கோவா. இங்கே பிரெஞ்சுக்காரர் இந்த மாதிரி எங்கள் போர்ச்சுக்கல் இருந்தான். 1867 பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டான். இத்தனைக்கும் கோவா என்பது மிக அதிகமாக கிறிஸ்தவர் வாழ்கிற மண். எந்த கிறிஸ்டியனும் இதுவரைக்கும் பொது சிவில் சட்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த சட்டத்தின்படி இங்கே இருக்க முடியாது, நாங்கள் ஒரு புகார் இல்லையே, இத்தனை வருஷமா இல்லையே, 2 நூற்றாண்டா பிரச்சனை இல்லையே. ஒரு கோவாவில் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற பகுதியில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் சாத்தியம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது சாத்தியம்தான் என்று சொல்கிறோம் நாங்கள். ஏன் முடியாது? உத்தரகண்டில் முடியும், இப்போ அடுத்தடுத்து மாநிலங்களில் வரப்போகுது. எந்த இந்தியாவை முழுக்க முடியுமோ முடியாதோ தமிழகத்தில் அது முடியும் என்பதுதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்லிக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் மற்ற இடங்களில் கூட மத ரீதியான பூசல்கள், சிக்கல்கள், பிணக்குகள் இருக்கலாம். இங்கே இதெல்லாம் ஒரு ரிஃபைன்டு ரிலிஜியன்ஸ் இருக்கிற இடம். அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ இன்னும் கொஞ்சம் அதிக ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய பகுதி தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகம். அப்போ இங்கே ஏன் பொது சிவில் சட்டம் நாம் கொண்டு வரக்கூடாது என்பதை பார்க்கணும். புதுச்சேரியில் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் பொது சிவில் சட்டம். உங்கள் கோரிக்கையை பரிசீலிப்போம். பாண்டே மாதிரி இவ்வளவு பெரிய ஒப்பீனியன் மேக்கரே ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப இதை நிச்சயமாக இங்க இருக்கிற நிர்வாகிகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று அண்ணே பாண்டே கேட்டாரு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்பயும் உங்களதான் சங்கின்னு சொல்லுவோம், பாத்துங்க. இப்ப நான் மெயின் இஷ்யூ சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சில நிமிடங்கள்ல இந்த நாட்டில் 1937 மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, டிசாஸ்டர். ஜின்னான்னு ஒரு தலைவர் இருந்தார், அவர் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி நடத்தினார். இந்துக்களும் முஸ்லீம்களும் மிக்ஸ் ஆகி போய் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் அந்த தேசம் நடக்கும்போது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் மாத்திரமல்ல பிரிட்டிஷ்காரனுடைய திட்டம். டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவான் பிரிட்டிஷ்காரன், அப்படிலாம் இல்லை, டிவைட் அண்ட் ரூயின், பிரித்து அழிச்சிருதான், பிரித்து ஆள்றதுலாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐரோப்பிய ஒரு ஏகாதிபத்திய அது. அவங்க செஞ்ச முதல் காரியம் என்னென்னா, இந்த சிவில் சட்டம்
இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் தனித்தனியாக பிரிச்சிடணும், அதுக்கு ஷரியா ஷரியத் அப்படின்னு பேர் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்து ஜின்னாவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஏற்பட்ட கொலாபரேஷன் உடன்படிக்கையில் தான் 1937 தான் இந்தியாவில் ஷரியத் சட்டம் வந்தது. அதற்கு முன்னால் இந்தியாவில் 1000 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வர்த்தகம் மூலமாக இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்தது. 8ஆம் நூற்றாண்டில் முகமது பின் காசிமும் கஜினியும் இவர்கள் மூலமாக போர் படை தொடுத்து இந்தியாவிற்குள் வந்தது. 10ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுக்க இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. 10ஆம் நூற்றாண்டில் பரவிய இஸ்லாம் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த சட்டத்தின்படி அவர்களது சிவில் சட்டம் இருந்தது? இதுதான் என் கேள்வி. எந்த சட்டத்தின்படி இருந்தது? இஸ்லாமுக்கு தனி சட்டம் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு தனி சட்டம் கிடையாது. எந்தெந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஸ்டமரி பிராக்டிசஸ், தி ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்திய வரலாறு. 37 தான் ஷரியத்து வந்தது, அதற்கு முன்னால 1000 வருஷமாக ஷரியத்து கிடையாதுங்க. இந்த உண்மையை சொல்லுகிற தைரியம் இந்தியாவில் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அதற்கு முன்னால் ஒன்றா தானே இருந்தான். அப்படி ஒன்றா இருந்ததுனால தான் 1905 முஸ்லீம் பெரும்பான்மை பகுதி இந்து பெரும்பான்மை பகுதின்னு வங்காளம் இரண்டாக பிரிக்கப்படும் போது கொதித்தெழுந்தான். வங்க பிரிவினையை கண்டித்து தேசமே பற்றி எறிந்தது. நீ எப்படி இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கலாம் என்பதுதான் கேள்வி. வங்க பிரிவினைக்கு அப்புறம்தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சது, அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான். அப்படி வங்க பிரிவினை ஒரு மாநிலத்தை முஸ்லீம் இந்து என்று பிரிப்பதை எதிர்த்த மக்கள் கரெக்டாக 40 வருஷம் கழிச்சு தேசத்தையே முஸ்லீம் இந்துன்னு பிரிக்கிறா. ஹோல் கண்ட்ரி வாஸ் இன் ட்ராங்குலிட்டி, யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை, எதிர்ப்பு இல்லை, போராட்டம் இல்லை, இப்படி பிரிக்காதன்னு சொல்லவில்லை, ஆங்கிலேயனை அச்சுறுத்துகிற போராட்டங்கள் நடக்கவில்லை என்றால் என்ன காரணம்? 37 ஷரியத்து மூலமாக முஸ்லீம் சைக்காலஜி ஹிந்து சைக்காலஜி ஒன்றை ஒன்று பிரிக்க ஆரம்பித்த காரணம் தான். அதில் கூட ஜின்னா என்ன ஃப்ராடு பண்ணார்னு சொல்கிறேன். நீங்கள் முகமது அலி ஜின்னாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ணன் கூட பாராட்டி சொன்னார், முகமது அலி ஜின்னா அந்த டிராஃப்டை போட்டிருக்கலாம், அவர் அட்வொகேட்டு முகமது அலி ஜின்னா, ஃபீஸ் வாங்கிட்டு டிராஃப்ட் போடுறதெல்லாம் போராட்ட கணக்கில் கொண்டு வராதீங்க. முகமது அலி ஜின்னா ஃப்ராடு. ஷரியத்துலங்க ஒரிஜினல் முஸ்லீம் ரூலில் ஒரு குழந்தையை முஸ்லீம்கள் தத்தெடுக்க கூடாது, தெரிஞ்சுக்கங்க. தத்தெடுப்பதை இறை தூதர் நபிகள் நாயகமே அதை தடை செய்திருக்கிறார், அதை எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆனால் ஜின்னா உருவாக்கின ஷரியத் சட்டத்தில் தத்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது இஸ்லாமுக்கு எதிரானது. நபிகள் நாயகமே மறுத்த விஷயத்தை ஜின்னா கொண்டு வந்து சேர்க்கிறார். அதில் இஸ்லாமில் உயிர் எழுத முடியாது, உயிர் எழுதுகிற பழக்கம் இஸ்லாமில் இல்லை, அது இட்ஸ் ஃபர்பிடன். ஆனால் உயில் எழுதலாம் என்ற சட்டத்தை ஜின்னா கொண்டு வராது, அது ஷரியத் ஆக்டில் இருக்கு. அது மாதிரி சொத்துரிமைகளில் இஸ்லாம் நெறிமுறைப்படி இஸ்லாம் மார்க்கப்படி என்னவெல்லாம் சட்டம் இருந்ததோ அதை அப்படியே ஷரியத்தில் கொண்டு வந்திருக்கணும். அதில் என்ன பண்ணுறாரு, விவசாய நிலங்களுக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுத்து அதெல்லாம் என்னென்ன ஹிந்து கஸ்டமரி லாவோ என்ன ஹிந்து கஸ்டமரி ப்ராக்டிசஸோ அதன்படி விவசாய நிலங்கள் அப்படி பறித்து கொள்ளப்படும்னு ஜின்னா ஷரியத் சட்டத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து ஜின்னாவை ஃப்ராட் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. உங்களுடைய கட்சியுடைய மிக மூத்த தலைவர் திரு அத்வானி அவர்கள் பாக்கிஸ்தானுக்கு சென்று முகமது அலி ஜின்னாவை பற்றி ஆஹா ஓஹோன் புகழ்ந்தார். காங்கிரஸ் கட்சி அவரையும் ஜின்னாவையும் சேர்த்து விமர்சித்தது. அத்வானி அவர்கள் கராச்சிக்கு போய் ஜின்னா அவர்களை புகழ்ந்ததை கடைசி தொண்டன் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு. ஒருத்தன் கூட ஏற்றுக்கல. அத்வானி சொன்னதே என்ன இல்லை, சொல்கிறேன் கேளுங்க. அத்வானி அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறு. ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் கராச்சி செல்லும் போது 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் 50களில் போகிறப்ப ஜின்னாவுடன் தனியாக பழகி பார்த்திருக்கிறேன், பேசி பார்த்திருக்கிறேன். அவரிடமும் கூட செக்குலரிஸ்ட் கேரக்டர்ஸ் இருந்தது என்று ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜி சொன்னார் என்பதைத்தான் அத்வானி மறுபடி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த செய்தி எப்படி போச்சுன்னா சான்றிதழே கொடுக்குறாரு அத்வானி, அண்ணா ஜின்னா செக்குலர் என்பதாக ஒரு பெரிய செய்தி போச்சு. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போச்சுன்னா கராச்சியிலிருந்து டெல்லி விமான நிலையத்துக்கு அத்வானி வந்து இறங்கும் போது ஒரு பிஜேபி தலைவரும் சென்று அவரை வரவேற்க கூட தயாராக இல்லை. அதற்கப்புறம் அவர் அதிகப்படியாக அதை சுசீந்திர குல்கர்ணி அவர்கள் மூலமாக அதை பற்றி விளக்கி சொன்ன பிறகுதான் கட்சியை ஏற்றுக்கொண்டார். அதனால் அது தனி வரலாறு. அத்வானி மீது மிக அதிக மரியாதை கொண்டவன் தான். எனது இளம் பருவத்து கதாநாயகன் யாருன்னா லால்கிருஷ்ண அத்வானி தான். அதனால் இருந்தாலும் நான் இந்த கருத்தை இங்கே நான் பதிவு செய்கிறேன்.
தத்தெடுக்கலாம், உயில் எழுதலாம், விவசாய நிலங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை மீறி புதிய சரியத்தை உருவாக்கலாம். இப்போ சொல்லுங்க, சரியத்துன்றதை முழுக்க முழுக்க இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி ஜின்னா உருவாக்கவில்லை. இஸ்லாமில் சொல்லப்படாத விஷயங்களை உருவாக்கினார். ஏன்னா அந்த காலத்தில் முஸ்லீம்களை, முஸ்லீம் லீகை ஆதரித்த பல பேர் ஜமீன்தார்கள், நில உடைமைதாரர்கள். அப்படியே இஸ்லாமில் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றுக்கொண்டால் இவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிபோகும். அதனால இவர்களை நில உடைமை சமுதாயமாக காப்பாற்றுவதற்கு இஸ்லாமையும் திருத்தி ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்டை உருவாக்கினாரு. அது மாதிரி ஜின்னா ஒரு பார்சி பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர். தன் மகள் டினா ஒரு பார்சி பெண்ணை திருமணம் செய்கிற, பார்சி ஆணை திருமணம் செய்கிறார் என்ற போது, விரும்பி காதலித்து திருமணம் செய்கிறார் என்ற போது அவர் அதை விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் மகளையே ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால உருவானது தான் இந்த வில் எழுதுற ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட். அப்படிதான் வந்தது. இது முழுக்க முழுக்க ஷரியத் சட்டம், ஜின்னாவும் ஆங்கிலேயர்களும் செய்த சதி. இது இஸ்லாமிய சட்டத்தில் இல்லை. அப்படி ஷரியத் மாதிரி ஒரு சட்டம் தேவை என்றால், ஔரங்கசீப் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் ஷரியத் சட்டம் இல்லை, அக்பரும் பாபரும் ஆட்சி செய்த காலத்தில் ஷரியத் சட்டம் இல்லை, அதற்கு முன்னால் ஆப்கானியர்கள் பத்தானியர்கள் வரும்போதெல்லாம் ஷரியத் சட்டம் இல்லை. ஆயிரம் ஆண்டுகளாக இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவின் எந்தெந்த பகுதியில் என்னென்ன இந்துக்களின் பழக்கம் இருந்ததோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அதை பிரித்து வைத்தவர் ஜின்னா என்பதுதான் ஷரிய சட்டத்தினுடைய சதி. இதை நான் சொல்லவில்லை, அம்பேத்கர் தேசிய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில தோலுரிக்கிறார் ஜின்னா, தோலுரிக்கிறார். அம்பேத்கர் கேட்கிறாரு, மாப்ளா முஸ்லிம்ஸ் கேரளாவில் இருக்கா, மலபாரில் மலப்புரத்தில், அவங்க எல்லாம் இந்த அண்ணன் சொன்னாங்கல்ல மருமக்க தாயகம், நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார்னு, அந்த மருமக்க தாயகத்தின் படிதானங்க ஆயிரம் வருஷமா இருந்தீங்க அப்படின்னு அம்பேத்கர் கேட்கிறார். வடகிழக்கு மாகாணங்கள்ல, பஞ்சாப்ல, சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ல, நார்த் ஈஸ்ட் ப்ராவின்சஸ்ல, எல்லா இடங்களிலும் எப்படி ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களுடன் சேர்ந்து வாழ்ந்து திருமணமோ விவாகரத்தோ சொத்தோ தத்தோ எல்லாவற்றையும் அங்கந்த பகுதியினுடைய சட்டதிட்டங்களின்படி எப்படி தனியாக ஷரியத் தோன்று இல்லாமலே இருந்தார்கள் என்பதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் எதிர்க்கிறார். திருமாவளவனுக்கு இந்த அரங்கத்திலிருந்து கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் அம்பேத்கர் படத்தை மாத்திரம் வைக்காதீங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பாடத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, அவர் என்னென்னலாம் சொன்னாரு அந்த பாடத்தை எடுத்து வைத்து கொண்டு பேசுங்கள் என்பதுதான் திருமாவளவனுக்கு நான் வைக்கிற கோரிக்கையாக வைக்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம், தட்டிக்கிட்டே இருக்கிறார் மைக் அண்ணன். காலம் கடந்து விட்டது, பொது சிவில் சட்டம் வந்தே தீரும் என்பதுதான் நமது இறுதியாக நான் சொல்றேன், வந்து தீரும். ஆனால் அது இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதல்ல, சிறுபான்மை மக்களினுடைய ஒப்புதலுடனே பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்க வேண்டும், லா கமிஷன் போட்டு அதில் ஒரு குழு போடும்போது அந்த குழுவில் மிக புகழ்பெற்ற ஒரு இஸ்லாமிய நீதிபதியும் கிறிஸ்தவ நீதிபதியும் இருந்து அவர்களும் ஒத்துக்கொண்டே இந்த சட்டம் நிறைவேறும். இது யாருக்கும் எதிரானதல்ல, இது இந்தியாவுக்கு ஆதாரமானது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியான சிவில் சட்டம் எந்த தேசத்திலும் இல்லை. எந்த தேசத்திலும் இல்லாத மத அடிப்படையிலான சிவில் சட்டம் இந்தியாவிலும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதைத்தான் நமது அரசமைப்பு வலியுறுத்துகிறது. 5 முறை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லா உயர் நீதிமன்றங்களும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை அவ்வப்போது 60 ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. காங்கிரசுக்கு இதுல உடன்பாடுதான், கம்யூனிஸ்டுக்கு உடன்பாடுதான். மோடி இதை செஞ்சு பேர் வாங்கிட்டு போய் ஆட்சியில உட்கார்ந்துருவாரு என்ற பயத்துல, அதான் அண்ணன் உதயகுமார் தெளிவா சொன்னார், அரசியல் லாபம் கருதி நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அரசியல் லாபம் கருதியாவது நீங்கள் இதை செய்யுங்கன்னா நான் உங்களை சொல்றேன், நீங்க செஞ்சு அரசியல் லாபம் பண்ணி. 283 இடங்களில் வெற்றி பெற்றோம். 2வது முறை 303 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கிறது. காஷ்மீரில் 370 எடுத்த பிறகு அடுத்த தேர்தலில் 370 இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். பொது சிவில் சட்டமும் வந்த பிறகு அது 400 உச்சம் தொடும், அது நிச்சயம் நிறைவேறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திரு ராமசீனிவாசன் அவர்கள் ஒரு பேச்சாளர் அல்ல, ஒரு பேராசிரியர். அவர் வந்து எப்படி இந்த விஷயங்களை அடுக்க வேண்டும் என்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய தெளிவை நாம் கண்ணால் பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக 5 நிமிஷத்தில் இந்த தொகுப்புரையை நான் முடிக்க விரும்புகிறேன். வந்து முதல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த 4 விருந்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து 4 பேருமே வேறு வேறு திசையிலேருந்து வேறு வேறு நேரத்தில் கிளம்பி தங்களுடைய பணிகளெல்லாம் விட்டுட்டு இதற்காக பெரிய மனக்களை செஞ்சுருக்காங்க. அந்த 4 பேருக்கும் நன்றி.
அதை தாண்டி வந்து எந்த இடத்துலையுமே மறக்க முடியாத ஒரு வார நாளில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இங்கே நிற்பீங்க, ஒரு வீக் டேஸில் வந்து இப்படி நிற்பீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து புதுவை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து எப்பயும் சிறந்தாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நல்லபடி வாழ்கிறார்களா அப்படின்னு திரு உதயகுமார் அவர்கள் கேள்வி எழுப்பினார். உங்களுடைய தகவலுக்காக உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் பாப்புலேஷன் இரண்டாவதாக உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். வேர்ல்டில் லார்ஜஸ்ட் செகண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில். அப்போ அமைதியாக இல்லை என்றால் அவர்கள் இரண்டாவது பெரும் பாப்புலேஷனாக வர வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்து இஸ்லாமிய அரசு நடத்துவதாக சொல்லி அங்கு இருக்கக்கூடிய பெண்களை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் அனுப்ப தடுக்கிறார்கள், மறுக்கிறார்கள். இங்கு ஃபாத்திமா பீவி போன்றவர்கள் நீதி அரசர்களாகவும் கவர்னர்களாகவும் இருந்தார்கள். இங்க இந்த மண்ணில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இங்கே கிடைச்சது. அப்ப இங்கே இஸ்லாமிய ஆண்கள் மட்டுமல்ல, நமக்கு அப்துல் கலாம் மட்டும்தான் தெரியும், அதற்கு முன்னாடி ரெண்டு பேர் முஸ்லீம்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள் இந்தியாவில். கற்பனை பண்ண முடியுமா? ஃபக்ருதீன் அலி அகமது உட்பட நம்ம அப்துல் கலாம் மட்டும் நினைச்சுக்கலாம், முஸ்லீம்கள் இந்தியாவில் மூன்று பேர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இன்னொரு நாட்டில் கிடைக்குமா? அப்போ நம்ம வந்து முஸ்லீம்கள் இங்கே நல்லபடி வாழ்றாங்க கேள்வி முடியுமா? முஸ்லீம்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வால் எந்த குழப்பமும் கிடையாது. ரெண்டாவது இந்த விஷயம் நம்ம பார்க்குறோம், இதில் எல்லோருமே ஒப்புக்கொண்ட விஷயம், பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். அதோட நோக்கத்தில் தான் இவர்கள் இரண்டு பேருக்கும் மாறுபாடு இருக்கிறது. இதில் அரசியல் இருக்கிறது என்று திரு சுபையோர் உதயகுமார் கருதுகிறார். எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு வர வேண்டும் என்று திரு மோகன்குமார் சொல்கிறார். ஆனால் பிஜேபிக்கு ஒரு பாலிசி இருக்குது ரொம்ப அற்புதமாக, அது எஸ்பெஷலி இந்த ரெண்டு பேர் இந்த டியோ இருக்காங்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறாங்க. பெரிய அளவில் பிரச்சனைக்குரியதாக பேசப்பட்ட இந்த பாபர் மசூதிக்கான தீர்ப்பு, அவர்கள் 150 வருஷ கேஸ் கோர்ட்ல கேஸ் வந்து 150 வருஷமா நடக்குது. 150 வருஷமா வந்தாம இன்னும் 10 வருஷம் பொறுப்போன்னு 2019 வரைக்கும் அதை பத்தி நகர்த்தவே இல்லை. 19 பிறகு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக யோசிச்சு பாருங்க, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதுல ஒரு சிறுபான்மையினரும் இருக்கிறார், 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பு. சனிக்கிழமை சிறப்பம்சமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அயோத்தி மசூதியில, பாபர் மசூதி இருக்க வேண்டிய இடம், அந்த இடம் வந்து ராமர் கோவிலுக்கு தான் சொந்தமானது என்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கியது. இந்தியாவில் ஒரு பொட்டு ரத்தம் சிந்தவில்லை, நினைவு வைக்கணும், அதுதான் முக்கியமான மேட்ரு. இவர்கள் சொல்லக்கூடிய 370வது பிரிவு நீக்கப்பட்டது, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தவில்லை, அதுதான் முக்கியமான மேட்ரு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது டெல்லியில் ஆட்சியிலிருந்து நரசிம்மராவ் எவ்வளவு வன்முறை, எவ்வளவு கலவரம், அங்க ராமர் கோயில் கட்டலாம் சொன்ன போது பிரதமர் ஆனது நரேந்திர மோடி, ஒரு கத்தி இல்லை ஒரு ரத்தம் இல்லை ஒரு இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எல்லோரையும் அவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் எல்லோரையும் சேர்த்து என்று நம்புகிறார். அதனால தான் விவாதம் வேண்டும் என்று சொல்றார். இன்னைக்கு சட்ட கமிஷன் பொதுமக்களுடைய கருத்தை வரவேற்றிருக்கிறது. 26ஆம் தேதி வரைக்கும் கருத்து சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் வந்த கருத்துக்கள் மட்டும் 50 லட்சம் 50 லட்சம். இதை விட ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் இருக்க முடியுமா? எல்லோரும் கருத்து சொல்லுங்க, எல்லா கருத்து கேளுங்க சொல்லுங்கன்றாங்க, இவ்வளவு டெமோக்ராட்டிக் வேணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கு எத்தனை மனைவி என்பதில் பொது சிவில் சட்டம் தலையிடுகிறது. அப்ப எனக்கு வாய்ப்பு இருக்கு நான் கட்டிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்வி இல்லை. இந்துக்கள் எல்லோரும் ஒரு திருமணம் செய்கிறார்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு திருமணம் செய்யுங்கிறது இல்லை, பொறாமை இல்லை, அவையெல்லாம் 4 பொண்டாட்டியோட நல்லா இருக்கானே, நமக்கு ஒன்னே ஒன்னு இருக்குது அப்படிங்கிற வைத்திருச்சல் கிடையாது. இந்துக்களிலும் பலதார மனம் உண்டு, இருந்தது, வேத காலத்திலிருந்து இருந்தது. ராமரை ஏன் சார் ஏகபத்னி விரதம் கொண்டாடுறீங்க? ஏன்னா ராமர் காலத்துல ஏகப்பட்ட பத்னி விரதம் இருந்தா, ராமருடைய தகப்பனாருக்கு எத்தனை மனைவி, கண்ணனுக்கு எத்தனை மனைவி, நம்ம தசரதனை பார்த்துருக்கோம், ராஜராஜ சோழனுக்கு, நம்ம பெருமை பேசுற ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை மனைவி, எத்தனை துணைவி, எத்தனை அணுக்கு, எத்தனை தோழி ராஜராஜ சோழனுக்கு இருந்துச்சு. நம்ம இது வந்து வரலாறு முழுக்க இந்துக்களுக்கும் பலதார மனம் உண்டு, இருந்தது. என்னைக்கு இந்துக்கள் ஒரு திருமணம் தான் செய்யணும்னு சட்டம் சொல்லிச்சோ சரின்னு கேட்டுக்கிட்டா இந்து, அவ்வளவுதான் பாயிண்ட். அவருக்கு முன்னாடி இருந்தது, என்னைக்கு சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்போ சரின்னு ஏத்துக்கிட்டா இந்து, அவ்வளவுதான். எங்க ஊரு நாங்க அப்படித்தான் பண்ணுவோம், கொண்டாட்டி எரிப்போம்னு சொல்ல, அப்படியாப்பா சட்டம் வருதுமா, கூடாதா, செய்யக்கூடாது, ரைட்.
அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப இங்க எத்தனை திருமணம் செய்து கொண்டு கட்டாயமா இருக்கு? ஏன் அப்படின்னா, விவாகரத்து செய்து நீ இன்னொரு மனைவி கட்டிக்கோ, யாரும் தடுக்கல. பலதார மனம்ங்கிறது ஒரே நேரத்தில் நாலு தாரம் தான் பிரச்சனை. ஒரு கல்யாணம் டைவர்ஸ், மறுகல்யாணம் டைவர்ஸ், மறுகல்யாணம், யாரும் தடுக்கல. அந்தம்மா சம்மதிக்கு நீ வா. ஒரு மனைவி இருக்கும் போதே நாலு மனைவி, அதுதான் எதிர்க்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாப்புலேஷனை பத்தி பயப்படுறாங்க அப்படின்னு கருதுறாங்க. முஸ்லீம்கள் பாப்புலேஷன் தான் அதிகமாக வந்துடும். திரு மோகன் குமார் சொல்றாரு, பொது சிவில் சட்டத்தில் ஒரு தம்பதி எத்தனை பிள்ளை பெற்று வர வேண்டும் திட்டமே கிடையாது. அது வந்து அதை பத்தி பேசவே கிடையாது. அதில் சொல்லப்படுற விஷயங்களே திருமணம், வாரிசு உரிமை, தத்தெடுப்பு, விவாகரத்து, சொத்து பிரிப்பு, இவ்வளவுதான். எத்தனை பிள்ளை? ஏன் இந்துக்களுக்கு எத்தனை பிள்ளை பெற்று ஏதாவது தடை இருக்கா? அதே பாவம் ஒரு பிள்ளை பெற்று ஓரமாக உட்காந்துருக்கான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். பிள்ளை பத்துக்கோ பிள்ளை பத்துக்கோ, நீயா வளப்பண்றான் நம்மளை, நீ சொல்லிட்டு போயிருவே நம்மள. ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் பேராசிரியர் காலையில் பேசினார், சாயந்தரம் நான் பேசினா இதே விஷயத்த சொன்னோம், நீ நல்லவன் தானப்பா, நாட்டில் நல்லவன் நிறையா இருக்கணும்ப்பா, நாலு பிள்ளை பெற்றுக்குப்பா அப்படின்னு. அதை நம்ம செய்யறது கிடையாது. அப்போ வந்து பிள்ளை பெறுவதற்கு தடை கிடையாது. பொது சிவில் சட்டம் வந்தாலும் பிள்ளை பெறுவதை பற்றி பேசலை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும், எது பேசப்படலையோ அதை பற்றி சொல்கிறாங்க. கலாச்சாரம் பற்றி பொது சிவில் சட்டத்தில் ஒரு வார்த்தை கூட கிடையாது, அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. நீங்கள் எத்தனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பொது சிவில் சட்டம் தீர்மானிக்கும். நீங்கள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்காது. நீ தாலி கட்டினியா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பண்ணியா, நீ வந்து சர்ச்சில் பண்ணியா, பேராசிரியர் சொன்னாங்க, அதை பற்றி அது பேசலை. நீங்கள் எப்படி திருமணம் பண்ண பேச, உங்களுடைய கல்ச்சர், உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய ப்ராக்டிஸ், அதில் தடை இல்லை. மதம் எங்கே வருதுன்னா, ஏன் ட்ரிபிள் தலாக், த்ரிபிள் தலாக்கில் ஏன் வந்து மதவாதி உரிமை கிடையாது அப்படின்னா, இன்னைக்கும் த்ரிபிள் தலாக் செய்ய முடியும். நல்லா நினைவு வச்சுக்கணும், இன்னைக்கும் செய்ய முடியும். மூன்று மாத கால இடைவெளியில் மூன்று முறை தனித்தனியாக சாட்சியோடு சொல்லப்படக்கூடிய த்ரிபிள் தலாக் தான் செல்லுங்கிறது சரியா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அமெரிக்காவில் உட்காந்துட்டு, ஆஸ்திரேலியா உட்காந்துட்டு, சவுதி அரேபியா உட்காந்துட்டு மூணு முறை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டான், மூணு முறை நான் தலாக்கு முன்ன சொல்லிட்டு போயிட்டு வாங்குறான். இப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிறது. முஸ்லீம் பெண்களை, முஸ்லீம் சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக இன்ஸ்டன்ட் த்ரிபிள் தலாக்குக்கு தான் எதிர்ப்பு, த்ரிபிள் தலாக்குக்கு எதிர்ப்பில் நல்லா புரிஞ்சுக்கணும். உடனடி த்ரிபிள் தலாக்கு தான், அதுவும் த்ரிபிள் தலாக்கு ஒருத்த செஞ்சுட்டான்னு நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட மனைவியோ, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ, அவருடைய சகோதரி தான் பண்ண முடியும். எப்போ ஏற்பட்ட பாதுகாப்பு? ஒரு வார்த்தை இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக சீண்டி விடணுங்கிற எண்ணம் இருந்தால் த்ரிபிள் தலாக் கேஸ் யாருனாலும் கொடுக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல? இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய குடும்பத்தையும் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்க்குறோம். ப்ளஸ் இங்கேயே முஸ்லீம்கள் ஷாபானு கேஸ் பற்றி எல்லாம் சொன்னாங்க. முஸ்லீம் பெண்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதா இருந்தால் அவங்க திருமணத்தை பதிவு பண்ணுறாங்க. திருமணம் பதிவு பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. இப்போ வந்து ஜமாத்தில் பதிவு பண்ணால் போதுன்றாங்க, நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுன்றாங்க. ஆனால் ஃபாரின் போனால் அதே முஸ்லீம் பெண்கள் பதிகிறாங்க. பதிஞ்சாதான் பாஸ்போர்ட் கிடைக்கும், பதிஞ்சாதான் விசா கிடைக்கும். உங்களுடைய கணவர் யாருன்னு சொல்லும்ல, அப்போ பாஸ்போர்ட் வேணும், விசா வேணுங்கிறக்காக பதிவு பண்ணுறவங்க திருமணம் முடிஞ்சோடனே பதிவு பண்ணுங்கன்றாங்க. இவ்வளோ தானே, பதிவு பண்ணுங்க தானே சார் சொல்கிறாங்க. அவங்க அதுவும் தடுக்கலையே, பதிவு பண்ணுங்க தானே சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஜமாத்திலே கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே பதிவு பண்ணிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் ஜமாத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பதிவு பண்ணிக்க, இவ்வளோ தான், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கான குரலுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டு பூரா மோடிக்கு கூடிக்கிட்டே போகுது. முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டு நான் கண்ணால் பார்த்தேன், பீகாரில் ஒரு கப்புள், ஒரு ஆண் ஒரு பெண், ரெண்டு பேருமே முஸ்லீம். அந்த பெண்ட ஒரு பத்திரிகைக்காரர், ஹிந்தி பத்திரிகையார் கேட்கிறார், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அந்த அம்மா பிஜேபிக்குன்றது, முஸ்லீம் பெண். பத்திரிகார் ஷாக்கா, என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். அவர் கணவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க உங்க ஒய்ஃப் பிஜே, அவர் சும்மா ஜோக் அடிக்கிறாங்க. இந்த அம்மா திரும்ப, நான் ஜோக் அடிக்கல, சீரியஸா சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. அவர்கள் தான் த்ரிபிள் தலாக்குக்கு தடை கேட்டது இந்துக்கள் அல்ல, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டது இந்துக்கள், ஐந்து முஸ்லாமிய பெண்கள் போட்டாங்க. த்ரிபிள் தலாக்னு ஓடிட்டு இருக்கு சார், யாருமே கேட்க மாட்டேங்க, கேஸ் போட்டது முஸ்லீம் பெண்கள். அப்ப அவர்களுடைய உரிமையை, அவர்களுக்கான குரலை கொடுப்பதாக மோடி இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் முஸ்லீம் பெண்களுடைய கோரிக்கையை மோடி நிறைவேற்றுகிறார். இங்கே கல்ச்சர் பற்றி பிரச்சனை கிடையாது, பர்கா அணியலாமா வேண்டாமா பிரச்சனை கிடையாது, மசூதியில் பண்ணலாமா வேண்டாமா பிரச்சனை கிடையாது, எத்தனை புள்ள பெக்கலாம் வேண்டாம் அது கிடையாது. பத்து திருமணம் பண்ணுங்க, பத்து முறை டைவர்ஸ் வேண்டு பண்ணுங்க, ஒரே நேரத்தில் பத்து திருமணம் சாத்தியம் இல்லையா? நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் அது வச்சுக்க, அவன் சாமர்த்தியம் பல்லு இருக்கிறான் பக்கோடா சாப்பிட்றான் நம்ம ஒன்று சொல்றதுக்கு, அது யாரும் கேட்க போறதில்ல. கேஸ் வந்தால் நிற்கும். இரண்டு திருமணங்கள் மூன்று திருமணம் இந்துக்களில் நடக்காம இல்லை, நடக்குது.
ரெண்டாவது பொண்டாட்டி கேஸ் போட்டால் மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளோதான். அப்போ கேஸ் போடாமல் மீண்டும் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? ரொம்ப சந்தோஷம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை ஒருமுகமாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் அப்படின்றார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ அனைத்து ஜாதி அர்ச்சகரானு ஏன் ட்ரை பண்ணுறாரு? பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் அப்படியே இருக்கணுன்றார், அப்படியே இருக்கணுன்றார். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கணும், அப்போ ஏற்றத்தாழ்வுகள் வந்துருமே பரவாயில்லையா? அப்போ அனைத்து ஜாதி அர்ச்சகர் கொண்டு வர்றாரு. இந்த பொது சிவில் சட்டம் ஒவ்வொருத்தருடைய உரிமையில தலையிடும்ன்றாரு. அறநிலையத்துறை சட்டம் என்னதுக்காக இருக்கு? எதற்காக அறநிலையத்துறை சட்டம் இருக்குது? அறநிலையத்துறையில பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் கனக சபையில் பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதுங்கிற அறநிலையத்துறை தீர்மானிக்குது. வழிபாட்டு உரிமை தனி மனித உரிமை, அரசமைப்பு 19 அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்குது. அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? கணக்கு வழக்கு பாரு, அதுவும் தப்பா இருந்தா பாரு, அதுவும் பார்த்துட்டு 5 சரி பண்ணிட்டு போயிரு. உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கா இல்லையா? எங்க உட்கார்ந்து சாமி கும்பிடணும், எப்படி சாமி கும்பிடணும், அறநிலையத்துறை எப்படி சொல்லுது? அப்ப மத வழிபாட்டு உரிமையில் அறநிலையத்துறை தலையிட்டு கொண்டிருக்கிறது. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. மதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம், எல்லா மதத்துக்கும் ஒரே வழிபாட்டு முறை சொல்லல, எல்லா மதத்துக்கும் ஒரே கடவுள் சொல்லல, எல்லா மதத்துக்கும் ஒரே புத்தகம் சொல்லல, கீதையை வச்சுக்கோங்கன்னு சொல்லல, குரானை வச்சுக்கோங்கன்னு சொல்லல. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் வழிபாட்டு முறை அவரவருக்கு, வாழ்க்கை முறை ஒன்றாக இருக்கணும்ன்றார். இவ்வளவுதான் பாயிண்ட். இதுல எந்த விதமான குழப்பம், குறிப்பாக பெண்களுக்கான உரிமை பத்தி, வாரிசு உரிமையை பத்தி. நாளைக்கு நீ வந்து ஒரு பெண் அனாதையாயிருக்கூடாது, நடுரோட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்கா, இதை வந்து 100 ஆலோசி. நம்ம வந்து முக்கியமாக நல்ல இந்திய ஜனநாயகத்துடைய பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவாதம் 2023 நடக்கலை, இந்த விவாதம் 1930களில் நடந்துகிட்டு 49 நவம்பர்ல 26 நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை ஏற்கும் போது அது வரைக்கும் நடந்திருக்கு. அப்பயே அதனால தான் அரசியல் அரசமைப்புல நம்ம எல்லாரும் சொல்லல, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற அத்தனை பேருமே பொது சிவில் சட்டத்தை வரவேற்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷனை வரவேற்கிற அத்தனை பேருமே பொது சிவில் சட்டத்தை வரவேற்க வேண்டும். ஏன்? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கு, தேர் ஷுட் பி, இருக்கணும், இருந்தா இருக்கலாம்னு சொல்ல, வேணா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, தேர் ஷுட் பி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப எல்லாம் யார் என்ன சொல்றாங்க? அப்ப என்ன, ஏன் இவ்வளவு நாள் காலதாமதம் ஆகுதுன்னு அண்ணன் பேராசிரியர் சொல்லுவாரு, அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்லுவார். நான் அதில் விவாதம் நடந்து நடந்து இன்னமும் விவாதம் தான், இன்னும் விவாதம் தான். இந்த விவாதத்தின் தெளிவில் ஒரு நல்ல விஷயம் பிறக்கட்டும். பொது சிவில் சட்டம் கட்டாயமாக, நம்ம சொன்ன மாதிரி பிஜேபி சொன்ன மாதிரி அவங்க ரெண்டும் செஞ்சுட்டாங்க, மூணாவது செஞ்சிருவாங்க, அவங்க சொல்லிட்டு செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் அரசியல் இருக்குதா அப்படின்னு, அரசியல்வாதிகள் லாபம் கிடைக்கலன்னா பாத்ரூம் கூட போக மாட்டான். அரசியல்வாதி லாபம் கிடைக்கலன்னா பாத்ரூம் கூட, இங்கே போனால் என்ன கிடைக்கும்னு யோசிப்பான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும், அதில் மக்களுக்கு 4 நன்மை இருக்குதான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். அரசியல் இல்லாமல் இன்னொரு சில சாத்தியம் இல்லை, பார்க்க முடியாது. அதில் மக்களுக்கு நன்மை இருக்கான்னு பார்க்குறோம். நாம் அறிந்த வகையில் இன்னமும் பொது சிவில் சட்டத்துக்கான டிராஃப்ட் வரல, இதுதான் சார் இந்த சட்டம் வரல. இப்போ விவாதிக்கப்படக்கூடிய பொருளில் இந்த தலைப்புகள் தான் வந்திருக்கு. நம்ம எப்படி பார்க்குறோம், தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு, எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கை பேர் வச்சுட்டாங்க, ரேப்பரை கவரை மாற்றிட்டாங்க. அதை நான் சொல்லலை, அந்த கமிட்டியில் இருந்த உறுப்பினர் சொல்லிட்டார். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாம் தனி கொள்கை தனி கொள்கைன்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை இருக்க போகிற அப்படியே நம்பரை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டார். அப்போ அதை மாதிரி கோவால் நம்ம பார்க்குறோம், சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம், அங்கே பொது சிவில் சட்டம் இருக்கிறது. சண்டை சச்சரவுலாம் கிடையாது, எதிர்ப்பு கூட கிடையாது, அதிருப்தி கூட கிடையாது, எல்லோரும் ஒருமித்து ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொன்னால் அது பொது சிவில் சட்டம் மூலமாக தான் சாத்தியமாகும், ஆகிறதா என்று பொறுத்து வந்து பார்ப்போம். பங்கேற்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம்.